என்னதான் புது பொண்ணு புது தாலி என்ன மாமனார் வீட்டுக்கு இருந்துக்கா புது மாப்பிள்ள அட்ரஸ் வாங்கிக்கிடாய். ஓகே தலைவா, பாப்பா நாலு நாள் நம்ம வீட்டுல விருந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொரிய செஞ்சு அனுப்பிச்சு வச்சிடறேன். எந்த ஒரு பஸ் போலீஸ் தம்பி யார ரோட்ல நல்ல ரவுடி பசங்களோட தகராறு பண்ணிட்டாராம். 92 க்ரோஸ் எம்பி கங்கா 92 க்ரோஸ் ஃபர்ஸ்ட் டைம் வக்கீல் ராம்சாமியா. என்ன காரணத்துக்காக விஜயரங்கம் பையனை நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க? யோ, இந்த கேள்வி எல்லாம் கோர்ட்ல போய் கேளு. எம்எல்ஏ குழந்தை தமிழரசனா? யோ, யார் எங்க இன்ஸ்பெக்டர்? நான் தானுங்க ஐயா. எம்பி ராமலிங்கமா? கமிஷனர் சார். கமிஷனர் முனுசாமி. எஸ் சார். இந்த ஸ்டேஷனுக்கு வந்த உடனே உன் சின்சியாரிட்டி வேலையை காட்ட ஆரம்பிச்சியா? அது என் கடமை சார். மண்ணாம் கட்டி ரெண்டு நாளைக்கு முன்னால தான் திருநெல்வேலில இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்த. எங்க அந்த விஜயரங்கம் பையன்? யார் சார்? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. என்ன கேள்வி கேக்குற நீ? போன் எடுத்தா ஒண்ணு சென்ட்ரல் மிரட்டுது, இல்ல ஸ்டேட் மிரட்டுது. நீ எனக்கு போனே வரல சார். என்ன மிரட்டுறாங்க ஐயா? ஓஹோ, பஸ்ல ரவுடி கும்பல அடிச்சதா ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கனே, அந்த கேஸா சார்? ஆமாயா. சார் சார், 100 கோடி மேல கேட்டிருந்தீங்கன்னா அந்த கப்பல் தம்பி பேருக்கே வாங்கிருக்கலாம் சார். யோ, கப்பல் எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். ஆசாசே கேட்டீங்களா சார்? என் பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கயா, முதல்ல போய் கார வர சொல்லு. ஓகே சார். அதுக்கப்புறம் சந்தி கப்பல் வாங்கணும். விஜயரங்கமே வந்துட்டாரியா? ஹலோ, என்னங்கடா நீங்க ஸ்டேஷன்ல? என்னடா இந்த அடி எல்லாம்? நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறத கேள்விப்பட்டு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். என்ன நடந்ததுப்பா? அதனால தான் நான் கமிஷனர் எம்எல்ஏ எம்பி எல்லாரையும் வர சொல்லி சொல்லிட்டேன்ப்பா. என்னாச்சே? ஒண்ணும் இல்லடா. அப்ப போட வாங்க சார். வாய மூடு, சும்மா. சாரி சார். சொல்லு. ஃப்ரெண்ட்ஸோட பஸ்ல போலான்னு போனேன். 5 ரவுடிங்க பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அந்த ரவுடிங்கெல்லாம் என்கிட்டயே தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது நடக்கும்போது தான் எஸ்ஐ வந்தாரு. ஒரு கேஸ் எழுதி கொடுங்க,
அஞ்சரை மாசம் உள்ள தள்ளிடலான்னு சொன்னாரு. அதான் வந்தேன் டாடி. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? என்னமோ அதிக பிரசங்க ராஸ்கல். அடி எல்லாம் பாத்தியா? முதல்ல வீட்டுக்கு போய் டாக்டர் வந்து இவனை பார்க்க சொல்ல. இதை பாருப்பா, உனக்கு பஸ்ஸில் போகணும்னு ஆசையாக இருந்தால் ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னால் 10 பஸ் வாங்கி போட்டிருப்பேன்ல. எத்தனை பேருக்கு தொந்தரவு பார்த்தியா? ஐ எம் வெரி சாரி சார், உங்களை எல்லாம் தொந்தரவு கொடுத்துட்டேன், மன்னிச்சிடுங்க. ஆ, என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? உங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம்னு நாங்களாம் சந்தோஷமாக வந்தோம், இப்போ அதுக்கு அவசியமே இல்லாமல் போச்சு. சாரி சார். என்னடா இப்படி படுத்துட்டு இருக்க? இந்த அலங்கோலத்தில் பிசினஸ்லாம் பாழா போன பிசினஸ் ராஜா. இந்த பிசினஸ் விட ரொம்ப இம்பார்ட்டண்டான பிசினஸ் வேற ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது. இந்த கல்யாணத்துக்கு முன்னால் இனிஷியலாக நல்ல விஷயங்கள் இருக்குப்பா, ரொமான்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலத்து பசங்க எல்லாமே அதில் ஈடுபாடு வச்சுருக்காங்க இல்லையா? உனக்கு ஏன்டா அதில் அக்கறை இல்லாமல் போச்சு? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, என் பொறுப்பெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன். ரெண்டு குழந்தை பெற்றுட்டு எங்கள் மடியில் போட்டுட்டு நானும் அம்மாவும் ஹாப்பியாக இருந்துடுவோம். நல்லா தூங்கு ராஜா. நல்ல கிட்னி கலர் கனவு காண. இந்த கனவுல ஒரு அழகான ராஜகுமாரியோட ஜூயட் பண்ணா. அவன் எங்க இருந்தாலும் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் கொண்டு வந்து உனக்கு கட்டி வைக்கிறேன்டா. இட்ஸ் மை ட்ரீம். சின்னச்சி ராணியத்தான் நித்தம் எண்ணி பார்த்தவன், மத்த பட்டி பிகரை எல்லாம் பார்வையால சாச்சவன். நம்ம சின்னச்சி ராணியத்தான் நித்தம் எண்ணி பார்த்தவன், மத்த பட்டி பிகரை எல்லாம் பார்வையால சாச்சவன். குஜால் பேட்ட குமரிகளை குரு கட்டி மேய்ச்சவன், கோபப்பட்ட குட்டிகளை புட்டு புட்டு தின்னாத்தன். புரு உள்ள புரு மைலா புரு, எங்க ஊரு 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 புரு உள்ள புரு மைலா புரு, எங்க ஊரு 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 ஊரு. பசங்களைத்தான் பொண்ணுங்களும் விரும்புது, திருட்டு பார்வையில் சில்மிஷன் தான் பண்ணுது. நெருப்பா இருக்கும் முன்ன தொட்டதுமே அணையுது, கொஞ்சம் இடம் கொடுத்தா சார பாம்பா பிணையுது. ஆய கலையும் கட்டவன் நானே, அதனாலே மன்மதன் நானே. அதிக பெண்களின் அன்பனும் நானே, அதனாலே கண்ணனும் நானே. அட பொண்ணு ஒரு சொல்ல, அட முடி இருக்கு செல்ல, மேல கீழ நழுவும் போது கவுத்து போடு ஆள ஆள. மச்சினுச்சு 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 ரண்ணியத்தான் நித்தம் எண்ணி பார்த்தவ, மத்தபடி பிகரை எல்லாம் பார்வையால சாச்சவ.
பிறந்த எல்லாருமே பாழலடா பூமியில் வயசு போன பின்னே பருந்துறாண்டா கடைசியில் வாழ்க்கை பொறுமுறதா வாழ நீயும் கத்துக்கோ நல்லவன் மீண்டும் இங்கே பிறப்பதில்ல ஒத்துக்கோ வாலிபத்த நீ செலவு செய்யடா சந்தோஷத்தை வரவு வைகடா எல்லா பொண்ணுக்கும் ஒன்ன பிடிக்கணும் அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுடா நான் வாழ பிறந்த ஆளு அந்த பொண்ணுங்களை கேளு அது என்ன பார்த்து நீயும் கூட சந்தோஷமா வாழு வாழு மச்சானுக்கு மச்சினிச்சு ரொம்ப பேர் இருக்கிறா எண்ணி பார்த்த தானே எல்லா பேரும் துடிக்கிறோம் மச்சானுக்கு மச்சினிச்சு ரொம்ப பேர் இருக்கிறோம் நித்தம் எண்ணி பார்த்த தானே எல்லா பேரும் துடிக்கிறோம் உச்சி முதல் பார்த்த பலர் குத்தத்தானே நினைக்கிறோம் நித்தம் நித்தம் பொண்ணுங்க என்னடா இது என்னாச்சு உங்களை திருத்தவே முடியாதுங்க ஏண்டா இந்த சென்னையில அண்ணனை பத்தி என்னடா பேசுறாங்க ரொம்ப கெட்டிக்காரன்னு பேசுறாங்கனே பேசுவாங்கல்ல ஏலே மவனே அண்ணையே மறந்தாலும் சென்னையை மறக்க கூடாதுரா சென்னைக்கு போனதுமே மண் எடுத்து பூசிக்கடா பூசுறந்தாயே பூசுறேன் எத்தனை பேரை உருவாக்கின மண்ணடா அது என்ன ராசி என்ன ராசி மதுரைக்கா அவவே 10 கிலோமீட்டர் போறக்கே முட்டி நெருங்கி போய் சீத்து புத்து நிலைக்கிறாங்க நீ 450 கிலோமீட்டர் போறங்கற அதுவும் டபுள்ஸ்ல ஆஹா நீ கில்லிடா நீ சுத்தமான காதல் வெறுத்து போங்கடா ரொம்ப டைஸ் வரேங்க மாமா மாமா அவருக்கு நீ அண்ணனே எனக்கு மாமா தானே அப்படி மச்சி என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோ பண்றாயா அப்படியே கேச்சு பண்றாளடா அண்ணே நீங்க ரொம்ப உணர்ச்சி வச்ச பாறீங்கனே உணர்ச்சி இல்லைனா உலகமே இல்லடா அண்ணா நீங்க தான் சிங்கமா ஆமா இந்த புடிங்க என்னடா மார்வாடி சீட்டை தர்ற நீங்க ஒருத்தனுக்கு சைக்கிள் கொடுத்து விட்டீங்களா ஆமா இப்பதான் போறேன் நம்ம கடையில கொண்டாந்து அடகு வச்சுட்டு 500 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு மதுரைக்கு பஸ் ஏறிட்டானே அடமானம் வச்சுட்டு போயிட்டானா ஆமாண்ணே ஏய் ஒழுங்கா வட்டியே கட்டுக்கா புரியுதா நல்ல நேரம் நான் சொன்னேன் ஏண்டா உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா தாத்தா அளவு போதுமா இன்னும் கொஞ்சம் ஊத்தவா இவன் ஒருத்தன் ஒரு சின்ன பிரச்சனைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் எம்பி எம்எல்ஏன்னு சொல்லி உலுக்கிட்டியாமே அவன் புள்ளப்பா அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஆடாடாடா புள்ள பாசமெல்லாம் மனசோட இருக்கணும்ப்பா அதை வெளிப்படையாக காட்டினா அதுவே அவனுக்கு தப்பான வழியை காமிச்சிடும் நான் அவன் பேரில் கப்பல் வாங்கி விடணும்னு பார்க்குறேன்ப்பா இவன் பஸ்ல போய் பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்கிறான் சின்னையா பஸ்ல தான் போனா 10-15 ஆம்னி பஸ் வாங்கி விட்டுருவோம் அவரு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி போட வெளியே சரக்கு உத்தரக்கு நான் பார்த்துக்கிறேன் போக வெளியே சின்ன பையனாக அவசத்துக்கு விடாம இஷ்டத்துக்கு இழுத்து பிடிக்க நினைக்கிறது முட்டாத்தனம் எப்ப பார்த்தாலும் அவனை தான் சப்போர்ட் பண்றீங்களே தவிர என்ன ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கப்பா நான் என்ன சொல்றேன்னா என்ன சொல்றேன் காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட சுகமாறிடான்னு சொல்றேன் தப்பா பாத ஒரு செடி உடனே போக்கும் ஒரு செடி மெல்ல போக்கும் அதுக்காக அதுக்கு ஊசி உரம் எல்லாம் போட்டா பூ நல்லா இருக்காது அப்படியே நான் 20 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ 25 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வேற ஒரு வருஷம் தள்ளித்தான் பண்ணிக்கிட்டுமே இப்போ நான் என்னப்ப பண்ணணும் வயசு பசங்க வாழ்க்கையை ஜாலியாக அனுபவிக்கட்டும் நீயே அவனையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு வாரம் 10 நாளைக்கு ஊட்டி கொடைக்கானலுக்கு அனுப்பி வை நீ எதை பற்றியும் கவலைப்படாதப்பா நான் பார்த்துக்கிறேன் ஆறி போகுது
பாட்டில் ரொம்ப சாப்பிடாத உடம்பு கெட்டு போயிடும். போதும், எனக்கு வேணும். ஏன்னா நான் கொஞ்சமாக தான் குடிப்பேன் ஒரு பாட்டில், எனக்கு பிடிச்சா நீ அடி. ஆ, தட்டி போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. இது ஜட்டிலடா, அரைப்பேன்டா. அரைப்பேன்ட்டு குறைப்பேன்னு 6 வருஷமாக போட்டுத்துறேன்டா. என்னங்கடா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினை மிஸ் பண்ணாம ரவுண்ட் கட்டி உட்காந்துருக்கீங்க, எங்க போறீங்க? We are going to Kodaikanal Ooty. எதுக்கு? லூட்டி. உருட்டா மாரதா. குட் மார்னிங். மார்னிங் அங்கிள். வணக்கம் அங்கிள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். ரொம்ப லாங் ஜர்னி, பத்திரமா பாத்துக்கிட்டு ஸ்லோவா டிரைவ் பண்ணுங்கப்பா. என்னங்க நீங்க? அவங்க என்ன சின்ன பசங்களா? ஆமா, பால் புட்டியா தான போறாங்க. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா அங்கிள்? நாங்க பாத்துக்க மாட்டோமா? இந்த லொடுக்கு மேல தான் எனக்கு ஒரு டவுட். பார்ப்பா, இது வச்சீங்க. பத்தல என்ன தேவைப்பட்ட இமிடியேட்டா போன் பண்ணுங்க, நான் உடனே அனுப்பிடுறேன். சரி, நாளைக்கு பண்ணுவானுங்க. சாரி பிரதர், இதுவே தரலாம் போதங்க. ஓகே சரி. பத்தல என்ன உன்ன சேட்டுகள் அடமான வச்சிரும். இன்ஸ் ஏன்டா? ஓஹோ, வவுச்சர்ல சைன் பண்ணிட்டு போ. சரி சரி, டைம் ஆச்சு, கிளம்புங்க கிளம்புங்க. பாய், அள்ளி ராஜத்துல ஒரு கரெக்டர் தான், போய் ட்ரை பண்ணு. டேய், இந்த லக்கஜ கூட்டி போங்கடா. பாய், நான் வரேன்மா. வரேன் டேடி. ஓகே, ஹேப்பி ஜர்னி டா. காட் bless you. டே டே டே, தேவையான அத்தனை ஐட்டமும் கார்ல அடிச்சு வச்சிருக்கேன். நல்லா 10 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வந்தா போறோம். ஏ டாடி, ஆப்பிரிக்கா வாடா. உன்னதான் கூப்பிடுறாரு. அங்க புடவைய பாத்துட்டு பின்னால போயிடாதரா, ஊர அவன சுத்திடுவான். தோட வந்துருச்சு எய்ட்ஸுக்கு விளம்பரம். உள்ள உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து இருக்கிறிய. உள்ள போயிட்டு பெருசு எப் சேனல் பார்க்க போகுது. வாங்கடா. தாத்தா எத்தனை ஃபுல்ல குடிக்கிறது மட்டும் இல்ல, தொட்டியில வச்சு குடிக்க அளவுக்கு வச்சிருக்கோம். அளவா குடிங்கடா. இவ ஊருக்கு போன 2வது நாள் உங்க அப்ப போன் பண்ணி வர சொன்னு வந்துடாத. நல்லா 10 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வந்தா போற. சரி தாத்தா, வர. இவ எங்க 10 நாள் தாங்க போறான்? கொஞ்சம் நடந்து வந்தாருனா 18 பட்டி எட்டி நடுங்கும்டா. 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற நாட்டாமடாய மாமன். சாதாரண நினைச்சிட்டு இருக்கீங்களா? நடந்து போனாருனா எஜமா காலடி மண் எடுத்து நெத்தில வச்சுக்குவாங்க, தெரியுமா? சாரி மச்சான், இங்க வேணாம், வேற எங்கயாவது போய் சாப்பிடுவோம். சரக்கு அடிக்கணும்னு இறங்கியாச்சு. அடிங்க, என்ன ஒரு அரை மணி நேரம் ஆகுமா? நீங்க அடிங்கடா, நான் உள்ள போய் பாட்டி கேட்டுட்டு இருக்கேன். சரி அடிக்கலாம் மச்சான், விடுறேன். அவனே சொல்லிட்டான், சாப்பிடுங்க. டேய், தெரியாம தான் கேக்குறேன், குடின்னா ஏன்டா இப்படி அலையிறீங்க? உனக்கு வேற விடுறா, எனக்கு ராவா ஊத்துறா. தொடுக்கு பாண்டிக்கு சரக்கு சமர்ப்பயாமி. போயிட்டு வரட்டும், எஜமான் ரேஞ்சுக்கு பில்ட் அப் பண்ணிச்சு நாசம் போட்டியான மாப்பிள்ள யாராவது ஒண்ணு கூப்பிட்டாங்களா? வாய முறை வேலைக்கு பிறந்தவன்
ஒரு வாட்டி நாட்டாமன்னு சொன்னதுக்கு வளைச்சு வளைச்சு அடிச்சு இப்பதான் ஓஞ்சு உட்காந்துருக்காங்க. மறுபடியும் ஆரம்பிச்சு வைக்க வந்தியா? வந்தியா பாத்தியா? ஓடி டெஜினு. டே மச்சான், மச்சான், டேய் என்னடா வரியா? சரக்குல பேலன்ஸ் ஞாபகம் வந்துச்சு, அஷ்டப்பட்டு நீ கிளம்பு மச்சான், நீ கிளம்பு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. தெரிஞ்சு போச்சு, காதுல கொஞ்சம் ஊத்துறாது. இவ்வளவு நேரம் காட்டு கத்த கத்த அது காதுல விழ, சரக்குறது காதுல விழுதா? இவங்களை நம்ப கூடாது, போத்தினே குடிக்கலாம்.
என்னம்மா அது, இவன் கூட டெய்லி அக்க போறா போச்சு, ஒன்றும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாங்கிறான். ஸ்கூல்ல இருந்து ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு, கிளாஸ்ல சோர்வா உட்கார்ந்துட்டு இருக்கானு. இதெல்லாம் நீ பாத்துக்கிறது இல்லையா? ஏண்டா காலம் கத்தால கத்திட்டு இருக்க? அவனுக்கு பசிச்சா அவன் சாப்பிட போறான், நீ ஏன் அவனை தொந்தரவு பண்ற? என்னடா செல்லம், அப்பாவுக்காவது ஒரு இட்லி சாப்பிடுறான். வேணாம் பாட்டி, ஐயோ எனக்கு வேணாம். டேய் சொல்றது கேளுற. வேணாம் டாடி. ஆமா, காலையில இருந்து பிரியாவை காணும, எங்க அவ? கூப்பிடுங்க. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. கூப்பிடுமா? இதோ கூப்பிடுறேன். ஏண்டிமா, தூங்கி எழுந்திருச்சதும் என்கிட்ட கூட சொல்லிக்காம எங்கடி வெளியில போயிட்ட? வழக்கம் போல பனியில நனையறதுக்கும் பிள்ளையார பாக்குறதுக்கும் போயிட்டியா? காலங்காத்தால பனியில நனைஞ்சு உடம்புக்கு முடியாம படுத்துட்டா? உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியும்ல, அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கூட அவன் கவலைப்பட மாட்டான். உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு உடம்பு முடியலன்னா கூட ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதியா குதிப்பான் எங்கிட்ட. உள்ள குதிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இதை பாருங்க, உங்க அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் அவன் கையில மட்டும் இல்லடி, நெஞ்சிலையும் சுமந்துகிட்டு இருக்கான். அதை புரிஞ்சுக்கடியே. இரு இரு, நான் யாரையாவது எடுத்துக்கிட்டு ஓடியா போயிட்டேன், பிள்ளையார பாக்கதானே போனேன், ஏன் பாட்டி இப்படி புலம்புற? சரி சரி, என்ன ஏமாத்தினது போதும், உள்ள உங்க அப்பன் குதிச்சுக்கிட்டு இருக்கா, அவனை போய் ஏமாத்து. போ. என் அப்பாவோட கோவத்தை எப்படி போக்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அடிப்பாவி, வீட்டு வாசல்ல இருக்கிற பிள்ளையாரியே ஏமாத்திட்டு போறாளே வா. டாடி எங்க போற? டாடி நாளைக்கு வேற ஊருக்கு போறோம்ல, அதான் என் ஃப்ரெண்டு பிள்ளையார்கிட்ட சொல்லிட்டு வரலான்னு போனேன். சாரி டாடி. நீ எங்க வேணா போ, வேண்டாம்னு நான் சொல்ல, ஆனா நீ எங்க எப்ப இருப்பேங்கிறது மட்டும் ஒன்னு எங்கிட்ட இல்லனா உன் பாட்டி கிட்ட மட்டும் சொல்லிட்டு போ. ஓகே டாடி. உட்கார்ந்து சாப்பிடு. டேய், நீங்க மட்டும் விடிய காலையில 5 மணிக்கு என் கூட வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க 4 மணிக்கே போயிட்டு வந்துட்டோமே. அடிச்சி, அதில்லடா, நீங்க மட்டும் காலை என் கூட வந்திருந்தா என் மனசு அள்ளிக்கிட்டு போன அந்த தேவதைய நீங்களும் பாத்துருக்கலாம்டா. மிஸ் பண்ணிட்டீங்க மச்சான். நீ தான் மிஸ் பண்ணிட்டேன். நேற்று நைட்டு நான் அடிச்ச சாராய பேக்கெட்டில் சும்மா சொல்லக்கூடாது. 10 தேவதைங்க ஒயிட் ட்ரெஸ்ல வந்து ஆடினதை பார்த்தேன் பாரு. இவனாவது பார்த்தான் நானு. என் மனசு பூரா அவன் நினைப்பாவே இருக்கு தெரியுமா? இல்லை பொண்ணுங்களே பிடிக்காது, காதலே வரா சொன்ன நண்பன் காதல் வந்துருச்சு. இல்லை இல்லை மச்சான், இது காதல் இல்லை. ஆனால் நம்ம கொடைக்கானல் விட்டு போகிறதுக்குள்ள அந்த பொண்ணை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடணும் மச்சான். மச்சான் கண்டுபிடிச்சேன்டா. எம்எஸ் சிவலட்சுமி. நான் இப்போ கேட்டேண்ணா, வேடா. ஏய் மச்சான், அங்கே பாடுறா சூப்பர் ஃபிகர் புக்ல. டேய் அது அப்பையாரா? கண்ணாடி போடுனா கேட்க மாட்டீய மச்சான். இடுப்புல சொல்லுங்க. கட்டி மேலே பறக்கும் ஓ பட்டர்ஃப்ளை, ஓ பட்டர்ஃப்ளை, பத்து தடவை அன்பு. நம்ம பாட்டு யார் பாடுறது? ஓ பட்டர்ஃப்ளை, ஓ பட்டர்ஃப்ளை. பச்சை புடவை கட்டி மேலே பறக்கும் பச்சை புடவை கட்டி மேலே பறக்கும் ஓ பட்டர்ஃப்ளை, ஓ பட்டர்ஃப்ளை, தடவை அன்பு மொத்தம் தரவ ஓ ஹலோ. ரேட் என்னன்னு கேக்குறேன். ரேட் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டா. டாடி 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 வாங்க. என்னம்மா? டாடி இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ரோஸ் கொடுத்துட்டு ஐ லவ் யூ சொல்றான். இல்ல இல்ல சார், முடிச்சிருங்களா சார். ஒரு கிடையாதா? அவங்க கிட்ட எவனாச்சும் வந்து பூவையும் கொடுத்து ஐ லவ் யூ சொன்னா பாத்துட்டு சும்மா இருப்பீங்களாடா?
சொல்லுங்கடா சார். சாரி சார், எங்க மன்னிச்சிருங்க சார். இனிமே ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அது எதுன்னு உங்களை எங்கேயாச்சும் கண்ணில் பார்த்தேன் தொலைச்சு போட வந்தாச்சு. ஓடுங்கடா தம்பி, தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல சார், சாரி. வழிவிடுங்கடா. வந்துட்டான கேமரா வந்து. வெரி சாரி சார். பப்ளிக்கோட ரியாக்ஷனும் ஃபேமிலியோட ரியாக்ஷனும் இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சாரி சார், இன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ண வேண்டிய பையன் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் சார். ஓகே, இங்கே இருக்கிறதுலே அழகான பையன் நீங்கன்றனால தான் ப்ராப்ளம். அவருக்கு பதிலாக உங்களை யூஸ் பண்ண பரவாயில்ல சார். நோ ப்ராப்ளம். சாரி சார். ஓகே. தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் கம்பெனி நம்மளுக்கு தான். யூ ஆர் நம்பர் ஒன். நீ 100 வருஷத்துக்கு மேல சந்தோஷமா வாழணும்ப்பா, அத நான் பார்க்கணும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் பா. அப்பவே சொன்னல்ல போனவன் அப்பா பாக்கணும்னு உடனே வந்துருவான். எங்கடா எப்ப பின்னாடியே சுத்தர அல்லக்கு குடுப்பா காணா. நல்ல வேலைடா, இப்பாவது உன்ன தனியா விட்டானுங்களே. எங்க விட்டானுங்க தாத்தா? ரூம்லயே தூங்க வச்சுட்டு அப்போட பர்த்டேக்கு கார்லயே ஊட்டில இருந்து சென்னைக்கு வந்துட்டேன். என்ன ஜீவா இது? அவளே வருஷா வருஷம் காலேஜ் லீவ்ல மட்டும் தான் இங்க வர. என்னமா, அதுவும் அவ வந்ததுல இருந்து நீ இல்லன்னு எவ்வளவு அப்செட் ஆயிட்டா தெரியுமா? அவள போய் எப்ப ஊருக்கு போறேன்னு கேக்குறிய. ஆமா ஆண்டி, நீங்களே உரைக்கிற மாதிரி நல்லா சொல்லுங்க. எவ்வளவு ஆசையா எக்ஸாம் முடிச்சுட்டு உடனே ஃப்ளைட் பிடிச்சு இங்க வந்தா இவர் ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட ஊட்டி கொடைக்கானல் சுத்த போயிட்டாராம். மாமா பொண்ணு ஒருத்தி நம்மள பாக்க வருவாளே, நாம வீட்லயே இருப்போம்னு கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்கா? அக்கறை எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இந்த ரூமை விட்டு வெளிய போ. வந்துட்டா ஃப்ளைட்ல ஏறி இம்ச பண்றதுக்கு. ஒரு அவசரமான வேலை இருக்கு, வந்துடுப்பா. ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது எங்க போறேன்னு கேட்டாலும் விளங்காத. அப்புறம் நான் எங்க தான் போய் தொலைறது? நீ வரது பக்கம் இடது பக்கம் போயிட்டே இரு. நான் சொல்லுவேன் எங்க நேரம் பண்ணு, எனக்கு தெரியாதா எங்க நேரம் பண்ணு? சரி, இந்த இடது பக்கம் படிக்கட்டு இருக்கலாம், அது வலது பக்கம். எதுக்கு? இல்ல, ஆட்டோல வலது பக்கம் தானே ஏறணும். ஆமா, அப்ப வலது பக்கம் தானே இறங்கணும். ஆமா, இப்ப இடது பக்கம் தான் இறங்குதோ, அப்ப விளங்குமா? யோ, எல்லா ஆட்டோலயும் அந்த மாதிரி தானே இருக்கு. எனக்கு பிடிக்காது, அதை மாத்து. அதை எப்படியா மாத்துறத? சரி, ஸ்டெப் பண்ணி வச்சிருக்கியா? அந்த சிரிக்கு 3 நாளைக்கு முன்னாடியே ஓடி போயிட்டான். உன் கதை இப்ப எவ்வளவு கேட்டான்? வண்டியில செப்பனி இருக்கா? ஏன் அதை கேக்குற? ஏல, ஒரு நல்ல இடத்துக்கு 3 ரூபாய் வழங்காயிருந்தா ஆட்டோ 3 ஓடுது. ஆமா, அப்ப வழங்காயிருந்தா? யோ, சந்திரமண்டலத்துக்கே 3 போய் திரும்பி வந்துட்டாயா? அங்க டிராபிக் ஜாம். ஏல, வேற என்ன தயா பண்ண சொல்ற? வண்டியில செப்பனி இருக்கா? இருக்கு. யாரு?
சென்னிமா நகரத்துல அன்னை தெரசாக்கு பிறகு நாட்டுக்கு சேவை செய்யற ஒரே ஆள் நான் என்ன பண்ணிட்டேன் ஆட்டோ தானே சார் ஓட்டுறேன் சரி அப்புறம் வரட்டா யோ என்ன போற காசை கொடுத்துட்டு போயா என்ன காசு காசுங்க நீ எழுதி போடுறது பேசுனால என்ன எழுதி போட்டாங்க என்ன பேசுறாங்க இல்ல பிரசவத்துக்கு இலவசம் எழுதி போடுறதுல ஆமா பின்ன என்ன பிரசவத்துக்கு இலவசம்னா நிறமாச கற்பனையில வண்டியில ஏத்திட்டு போறது தான் இலவசம் உன்னை மாதிரி நக்கல் பிடிச்சவங்களுக்குலாம் கிடையாது கொழுந்தியால ஆஸ்பத்திரியில பிரசவத்துக்கு நான் தான் கேட்டிருக்கேன் கொழுந்தியாளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் கொழுந்தியால மாச பாக்கிறது யாரு நீங்க கொண்டாட்டி விளக்க மொத்தம் அடைக்கல அவதான கூட்டிட்டு விட்டா அவதான் கூட்டி கொண்டாந்து விட்டாளா அவளுக்கு 10 வருஷமா குழந்தை இல்லையா ஓஹ நீ அந்த டூட்டி பாக்குறேன் பாரியா பிரசவத்துக்கு இலவசம்னா நிறமாச கற்பனைக்கு வகுத்த வழி வந்து ஐயோ அம்மா நான் அலறப்ப இந்த ஆட்டோவில் ஏத்திக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கிற வரைக்கும் தான் இலவசம் உன்னை மாதிரி அரலூஸ் பயலுக்குலாம் கிடையாது தெரிஞ்சுக்கு கற்பிணி பெண்களுக்கு இலவசம் பண்ணு தெளிவாக எழுதி போடணும் வயசத்துக்கு பிரசவத்துக்கு இலவசம் எழுதி போட்டா ஆட்டோல ஏறி குழந்தை பார்க்க வருவேன் ஏதோ ஓசிலேருந்து போவோம் எல்லாம் சொல்லி தரதானா வரட்டுமா இல்லை கணேசா உனக்கு தேங்காய் கன்ஃபார்ம்டா எப்படி அயோக்கிய பயிலாம் இருப்பாங்க போல் இருக்க நான் தீதா சார் வந்தேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ரொம்ப நல்ல இடம் சார் வீடும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிடச்சிருச்சு சார் அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு சார் இன்றைக்கி நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணிவிடுவேன் சார் அதெல்லாம் இல்லை சார் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை சார் என்னை நம்பி இவ்வளோ சீக்கிரட்டான ஒரு வேலைக்கு அனுப்பிச்சு வச்சுருக்கீங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கூடிய சீக்கிரம் அதை முடிச்சிருவேன் சார் டெஃபினட்டாக முடிச்சிருவேன் சார் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது சார் ஓகே சார் தேங்க்யூ சார் என்னமா ஒண்ணில்லப்பா வண்டியை திருப்புறேன்னு நம்ம டெம்போக்காரன் எதிர்த்து விட்டு கேட்டை இடிச்சிட்டு போயிட்டான் அது அந்த வீட்டு வாட்ச்மேன் வந்து கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போறான் ஏமா யார் ஒண்ணுமே என்கிட்ட சொல்ல இல்லப்பா நான் தான் அப்புறம் சொல்லிக்கலான்னு சொன்னேன் நான் வேணா போய் பேசிட்டு வந்துடுறேன் நீ ஒன்றும் போக வேண்டாம் பிரியாமா நீ அந்த வீட்டுக்கு போய் ஒரு சாரி சொல்லிட்டு அப்படியே அந்த கேட் ரிப்பேர் பண்றதுக்கு செல சாரை பார்க்கணும் சரி வாங்க ஸ்டாப் அட்டென்ஷன் ஏய் லுக் அட் மீ இந்த வீட்டுக்குள்ள தேர்ட் பர்சன் ஹூ ஆர் யூ யாரடி நீ இல்ல ஆப்போசிட் வீடு கேட்ல லாரி சாரி அது ஏன் டிபார்ட்மெண்ட் இல்ல அதுக்கு கொஞ்சம் உள்ள போகணும் யார் வந்தா என்ன யார் போனா என்ன மார்னிங் ஆனா ஒரு காஃபி நைட் ஆனா ஒரு பெக் இப்போ காஃபி சர்வி வெயிட் என்னடா நீ ஏன் இந்த வீட்டு ஒரு எடுப்பு உனக்கு ஒரு எடுப்ப பேட என்னடா லுக்கு குருசாமி யார் இவங்க ஐயா நம்ம வீட்டு கேட்ட இடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன் அதுக்காக அவங்கள போய் நம்ம வீட்டு கூப்பிட்டு வந்துட்டியா ஏதாவது அறிவு இருக்கா உனக்கு இல்ல சார் நானே தான் வந்தேன் நாங்க கொடைக்கானல இருந்து புதுசா ஆப்போசிட் வீடுக்கு கொடுத்துனா வந்திருக்கோம் எங்க திங்ஸ் கொண்டு வந்த லாரி உங்க வீட்டு கேட்டை இடிச்சிருச்சு அதான் அப்பா சாரி சொல்லிட்டு கேட்டு சரி பண்ண என்ன பண்ணணும் கேட்டுட்டு வர சொன்னேன் நஷ்ட ஈடு கொடுக்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களாமா வாட் நான்சென்ஸ் இஸ் இட் தெரியாதனமா நடந்ததுக்காக எந்த நஷ்ட ஈடும் கொடுக்க அவசியம் இல்லமா இட்ஸ் ஓகே Thank you, sir. Not at all. Welcome to have you in the neighborhood. Thank you, Bye. sir. Bye. போய் கேட்டு கேட்டு இல்லை. சரிங்கய்யா. பொண்ணுங்களோடு எங்க அக்கா எல்லாரும் சைட் அடிக்கிறீங்களா கொஞ்சம் சரி அடிப்பாங்க போட அரிசி மூட்டல பாதி மூட்டை சும்மாறா எங்க அப்பா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு என்னப்பா இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டியா எஸ்கேப் யார்கிட்ட பேசிட்டு இருக்கப்பா இல்லப்பா அவங்களாம் என்னோட புது ஃப்ரெண்ட்ஸ் ம்
பாய் திவ்யா. எப்படி போறேன் பாரு எருமை. நீங்க தானே சொன்னீங்க நல்லா இல்லைன்னு சொல்லுங்க மாத்திக்கிறேன். இப்ப பாருங்க குவாகம் கூத்தாண்டவன் நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? போகும்போது இந்த பிங்கு அவங்க டேபிள்ல போய் உட்காராம சந்த கடை மாதிரி என்ன ரெட்ட என்ன இதெல்லாம் பாத்தீங்களா? யாருக்கு தெரியுமா? நமக்கு வரப்போற மருமகளுக்காக தான் சேர்த்து வச்சிருக்கேன். இதெல்லாமே இத பாத்தீங்களா? இது கூட மருமகளுக்கு தானா? ஆமா. இதையும் பாருங்க. ஆமாங்க. இனிமே நமக்கு என்ன இருக்கு? நம்ம எல்லாத்தையும் வாழ்ந்து முடிச்சவங்க. இதுக்கப்புறம் நம்ம பையன் சந்தோஷமா வாழறத நாம கண் குளிர பாக்கணும். நம்ம பேர குழந்தைங்களை நம்ம தோள்லையும் மார்லையும் போட்டு கொஞ்சணும். இத தவிர நமக்கு இந்த உலகத்துல வேற என்னங்க சந்தோஷம் இருக்கு? இந்த வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமிக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நம்ம பையன் சந்தோஷமா வாழ்ந்த நாம கண் குளிர பார்க்கணும். இந்த வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமிக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு குட்டி பையன் அடிபட்டு ஹாஸ்பிடல் கொண்டு போய் சேர்க்க மாட்டீங்க? சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குறான். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஹாஸ்பிடல் அட்மிட் ஆறவங்களை மட்டும் தான் குளுக்கோஸ் ஏத்துவீங்களா? நீங்க ஏத்திக்க மாட்டீங்களா? இவ்வளவு டல்லா இருக்கீங்க. வேலை பாரு டேய். ஏய் நர்ஸ் எல்லாம் போய் கலாய்ச்சி நிக்கிறியடா. என்னடா மச்சான் உன்ன கவுன்சியா? அவங்க ஆளுடைய தம்பின்ன உடனே பதறி போய் அட்மிட் பண்ணானே, நான் எத்தனை நாள் ரோட்ல விழுந்திருக்கிறேன், என்ன ஒரு நாளாவது கவுன்சனடா? நீ சாதனமும் உண்டா பரவாயில்ல, சரகசு உண்டா உன்ன டாக்டரே கண்டுக்க மாட்டேன். அதே நீ பாத்துக்கிறியா? டாக்டர் என் பேர எப்படி இருக்கு? கவலைப்படாதம்மா, உங்க பேர் எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. டாக்டர் என் தம்பிய நான் பாக்கணும். இல்லம்மா இப்ப பாக்க முடியாது, நான் சொல்றப்ப போய் பாருங்க. டாக்டர் என் பேரனை காப்பாத்தினதுக்கு ரொம்ப இல்லம்மா, நன்றி சொல்றதா இருந்தா இந்த தம்பிக்கு சொல்லுங்க, இவருதான் உங்க பேரனை தூக்கிட்டு வந்து இங்க சேர்த்தது. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, என் புள்ள ஊர்ல இல்லாத நேரத்துல என் பேரனை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க நல்லா இருக்கும் தம்பி. புரியல மச்சான். டேய் மச்சான், ஜியோ என்னடா அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? டேய் நம்ம கம்ப்யூட்டர் சென்டர் வாசல்ல யாரோ ஒரு கை குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க. என்னது கை குழந்தையா? ஆமாடா, 2 மாசம் கை குழந்தைடா. இப்பதான் கருணை இல்ல சத்யானந்த சுவாமிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கா. டேய் சுவாமிஜி வந்தாச்சு, சத்யானந்த சுவாமிஜி வந்தாச்சு. வாடா வா வா. God bless you my child. Thank you sir. Thank you friends. இந்த குழந்தையை நாங்க தத்து எடுத்துக்கிறோம். எங்ககிட்ட இவ சௌக்கியமா இருப்பா. இட்ஸ் அவர் டியூட்டி. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது இந்த கைதட்டல் மட்டும் இல்லை, இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறேன். இந்த குழந்தை தலைக்கு என்ன தடவணும், உடுப்பு போடணும், படிக்க வைக்கணும், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும், குளுக்கோஸ் வாங்கணும், ஹார்லிக்ஸ் வாங்கணும், நிறைய செலவு இருக்கு. நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கறதா நினைக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உரிமையோடு எங்கிட்ட இந்த குழந்தைய ஒப்படைச்சிங்களோ அதே உரிமையோடு தான் கேட்குறேன். உங்களால் என்ன முடியுமோ கொடுங்க. நீ
உனக்கு தான் இல்ல. எங்களால முடிஞ்சது சாமி. இந்த சட்டி யார் கொடுத்தது? உங்க பேர் என்ன தம்பி? தம்பி, இந்த ஒரு குழந்தை மட்டும் இல்ல, இந்த ஆசிரமத்துல இருக்கிற 249 குழந்தைகளும் இன்னும் ஒரு மாசத்துக்கு சாப்பாட்டு கவலை இல்லாம உன் பேரை சொல்லிட்டு ஆனந்தமா இருப்பாங்க. உங்க பேர் சொல்லுங்க தம்பி. குழந்தைங்க சந்தோஷமா இருந்தாலே போதும் சாமி, பேர்லாம் எதுக்கு? சரி, நீங்க உங்க பேரை சொல்ல வேண்டாம், ஆனா இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன, யார் பெத்த குழந்தையோ? இன்னைக்கு தான் இந்த குழந்தைக்கு பிறந்தனா. உன் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேரை வைப்பா. பிரியா, பிரியா, பிரியா. Hey!
பாம்பை போல் கார்கள் சேர்த்த சிறு பிள்ளை நானடி என்னை திருத்தியே உன்னோடு பொருத்தியே வைத்தாய் நீ ஒருத்தியே கண்மணி உலகம் பெரிது உன்னை போன்ற பெண்ணை அறிவு வெயில் காணும் மாலை பொழுது வெயில் கவிதை மணி எழுது நீர் அணைக்கும் சமீனே சமீனே நான் அணைக்க வந்தேனே வந்தேனே ஒரு நிமிடம் ஒரு காதலி நான் இடத்தில் பேச வேண்டும் ஹலோ நீங்க யார் பேசுறது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லேண்டா எப்படி இருக்க ஹலோ ரொம்ப ஓவரா வாடா போடான்னு நானும் வாடி போடின்னுவேன் கூப்பிடுவியா கூப்பிடு பாப்போம் பாட்டி என்னடா இங்க வாயே பேட்டி யார் கூடயோ போன்ல சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கா ஆமா நீ இல்ல மனுஷனா என்ன டேஸ்ட்ல ட்ரெஸ் பண்ற நீயும் மஞ்ச கலர் சட்டையும் சகிக்கலடா இங்கேயாவது டீசெண்டா இருக்கியாடா நீ நீயும் ஷேவ் பண்ணாத மூஞ்சியும் பார்க்க நல்லவே இல்ல ஏய் யாரு நீ உங்க மாமியார் பேசுறேன்னு வெச்சுக்கேன் ஏய் நீ யாருன்னு சொல்லிடு இல்ல நானா கண்டுபிடிச்சேன்னு வெச்சுக்கோ என்ன பெரிய சிபிஐ ஆபீசர் நினைப்பா என்ன கண்டுபிடி பார்க்கலாம் என்னையா பேச்சே காணும் ஆமா மனசுல என்ன பெரிய மன்மதன் நினைப்போ எதிர் வீட்டு பொண்ணு பின்னாடியே சுத்தி சுத்தி வரியாமே எதிர் வீட்டு பொண்ண நீ லவ் பண்றியா இல்லையா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் இல்லனா ஏண்டா பிரியான அந்த குழந்தைக்கு பேர் வச்ச ஹே அந்த இன்ஸ்டிடியூட்லயே சூப்பர் சூப்பர் ஃபிகர்ஸ் இருக்கறப்போ மத்தலும் தொத்தலுமா இருக்கற அந்த பிரியாவ போய் ஏய் என்ன பத்தி என்ன வேணா பேசு பிரியாவ பத்தி ஏதாவது பேசுன அவ அழகு பத்தி உனக்கு என்னடி தெரியும் என்னமா யூஎஸ் லேடி செல்ல கட்டி போட்டுடா சாங்க இல்ல ஜீவா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் செல்லுல ஜொல்லு விடாத பில்லு எக்ரிட போது பாத்து பேசுமா லவ்க்கெல்லாம் பில்லு பார்த்தா கரெக்ட் பண்ண முடியாது ஜீவா ஐயோ தெரியாம வந்து மாட்டிட்ட போல இருக்கே எஸ்கேப் போயிட்டியா போ போ எங்க போயிடுவ எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ உங்களை தான் கொஞ்சம் வெளியில வாங்க எந்திரிங்க எல்லாம் என்ன 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 பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கற ஏதாவது டவுட்னா என்ன கேட்கலாம்ல கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சவனுக்கே கத்து குடுக்குறோம் நான் உட்காருங்க இல்ல பரவாயில்லை பரவாயில்லை உட்காருமா உன்னை பார்த்தாலே தெரியுது புதுசா கத்துக்கு வந்திருக்கீங்க என்ன ஒண்ணு இல்லம்மா சின்ன மேட்ரு சப்ப மேட்ரு இங்க பாருங்க இதுக்கு வந்து மவுஸ் இதுல கை வைங்க இதை தொட்டுக்கலாமா இந்த கையும் கூட லைட்டா தொட்டுக்கிறேன் இப்போ இதை என்ன பண்றோம் இப்போ இது வந்து கீபோர்டு இதுல வந்து கிளிக் பண்றீங்க கிளிக் பண்ண டபுள் கிளிக் பண்ணணும் டபுள் கிளிக் பண்ணணும் பண்ணா இப்போ ஓபன் ஆயிடுச்சா ஓபன் ஆயிடுச்சா இப்போ உள்ள போனீங்கன்னா எவ்வளவு வேணாலும் படிக்கலாம் என்னடா பண்ணுகிறீங்க ஒண்ணும் இல்லடா பாவம் புதுசா படிக்க வந்திருக்குது அதுக்கு ஒண்ணுமே தெரியல அதை எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அதுக்கு போய் இது கம்ப்யூட்டர் கத்துக்கு வந்ததா ஆமாடா பாவம் கம்ப்யூட்டர் சென்டர் பெருக்க வந்ததுடா இது எஸ்கேப்டா ஏய் நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு கம்ப்யூட்டர் சென்டர் வரடாதுனா போட்டு வந்த என்ன தனியா வந்து பாரு உங்களை யாரு என்னன்னு தெரியாத நாள்ல கொடைக்கானல்ல ரோஜா பூ எனக்கு கொடுத்தீங்கிறதுக்காக உங்க கண்ணத்துல அடிச்சேன் அதுக்காக சாரி கூட சொல்லாம போயிட்டேன் அன்னிலிருந்து என் மனசுக்குள்ள ஒரு ஃபீல் எந்த தப்பும் செய்யாத உங்களை அடிச்சிட்டமேன்னு அது யதார்த்தமா நடந்த ஒரு சின்ன மேட்டர் அதை பெருசா எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் தெய்வ செயலா உங்க வீட்டுக்கு முன்னாடியே குடி வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை இங்க வந்ததுக்கு அப்புறம்
என்னோட தம்பிய காப்பாத்திருக்கீங்க. இப்ப எனக்கு உங்களை நல்லா தெரியும். நீங்க என் மனசுல நல்லா பதிஞ்சிருக்கீங்க. நான் ஹாஸ்பிட்டல்லையே நன்றி சொல்லிருக்கணும். ஆனா அந்த சூழ்நிலையில சொல்ல முடியல. அது சொல்லிட்டு போதான். இதுக்குதான் வர சொன்னீங்க. வேற என்ன சொல்வேன்னு எதிர்பார்த்து வந்தீங்க? என்ன என்ன ஒரே கலாட்டாவா இருக்கு? டாடி டாடி, அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லாமலே மறைச்சிட்டு இருக்கா. டாடி டாடி, உள்ள வந்து தனியா சொல்றேன், வாங்கல சீக்கிரம். பயந்துட்டியா? முட்டாளு. அவன் சிட்டியில நூத்துக்கணக்கால பூனையில வளர்த்துக்கிட்டு முத்தம் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கான் பாரு, பூனை குறுக்க போயிடுச்சுன்னு. பூனை குறுக்க போயிடுச்சுன்னு நீ பின்னாடி வரைய, இன்னேரம் எவனாவது ஒருத்த குறுக்க போய் உன் காதலியை தள்ளிட்டு போயிடுவாங்கடா. போடணும்னு தகுன சாஸ்திரம் பாக்கணும்னு போடா கிருக்கா. உன் காதலு கீதலு கத்திரிக்காய் என்கிட்டு, இந்நேரம் எவனோட போயிருப்பால போ. அவ போனா போட்டும்னே, நமக்கு 1000 பொண்ணு கிடைக்கணும். 1000 பொண்ணு கிடைக்கும், பார்த்து போங்கண்ணே. பூனை குறுக்க போகுதே, நம்மளும் ரிவர்ஸ்ல போலாமா? அதெல்லாம் கம்ப்யூட்டர் காலத்துல பார்க்க முடியாது. மனுஷிக்கு மேல கல்லறிஞ்சு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. பூனை குறுக்க போனதோட பரவாயில்ல, ஆனா ஒருத்தர் ரிவர்ஸ்லயே குறுக்க பாஞ்சா பத்தியா, அவனை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். எங்கடா கல்லு, மறுபடியும் பூனையா? என்ன தாத்தா, பார்ட்டி எல்லாம் தடபடலா இருக்கு, என்ன உனக்கு பாத்துட்டேயா?
பின்ன கல்யாண நாளா? இல்லடா. இல்ல 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 இல்ல, நம்ம தோட்டவளை செஞ்ச வெள்ளைய மாவளை உசார் பண்ணிட்டேன்னு சொல்லு. இல்லடா, அதான்டா என்ன சைட் அடிச்சுட்டு இருக்க. நான் தான் அவளை பொறுமையா இருக்க சொல்லியிருக்கேன். அது தினமும் என் பையன் கூடவே தண்ணி அடிச்சு போர் அடிச்சு சேஞ்சு இருக்கட்டுமே அப்படின்னுதான் சிரிச்சு உங்க கூட எல்லாம் எறும்பு கச்ச மாதிரி இருக்குது. ஐயோ, இவன் தெளிவா இருக்காண்டா. ஊத்துடா. வாட்டர் மாதிரி இருக்காரன்னு பாக்காத, புள்ள தாண்டு பழைய கை. உனக்கு ஏய், ஊத்து சொன்னாரா? என்னடா ஏன் கிளாஸ் காணா, எனக்கு ஊத்துக்கடா. நீ ஏன்டா சைலண்டா இருக்க? அட, நீ வேற பெருசு. இந்த மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் புதிய பாதை பார்த்திபன் ஸ்டைல்ல மேட்டர் முன்னாலே முடிச்சேன். அவன் தெளிவா இருக்காண்டா. ஊத்து ஊத்து. இருந்தா என் பேர மாதிரி பரிசுத்த ராமனா இருக்கணும். யாரு உன் பேரே பரிசுத்தமானவனா? ஏய், பின்ன என்னடா உங்களை மாதிரி என் பேர பொண்ணுங்க பின்னால சுத்துறான். டப்பாரா, உன் பேரன் பரிசுத்த ராமனா இருந்துட்டு இப்போ கல்யாண ராமனா மாறிட்டான். இது காத்தானா காத்துக்கிட்டு இருந்தேன். ஊத்தி கொடுத்த சரக்குக்கு நஷ்டம் வராம பொண்ணு யாருன்னு சொல்லுங்களேன்டா. அந்த பொண்ணு யாருன்னா, தண்ணி அடிக்க வந்தா தண்ணியை மட்டும் அடிச்சுட்டு போங்கடா. மொத்தவங்க விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க. அப்ப சைரீஸ கூட எடுக்க கூடாத மச்சான். எனக்கு என்னடா கிழவன் எப்போதும் அவன் புள்ளையத்தான தண்ணி அடிக்க உட்கார வச்சிருப்பான். இன்னைக்கு என்னடா நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருக்கானு நினைச்சேன். நீ பொத்துற, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு டவுட்டே வருமா? ஏண்டா, ஜீவா கூட எத்தனை வருஷமா பழகுறான், அவனை பத்தி புரிஞ்சுக்காம இருக்கிறிய? ஏன் அவன் லவ் அவனுக்கே அவன் அப்பா சொல்ல தெரியாதா? அது இல்லடா, அவன் வீட்டிலேயே குடிச்சிட்டு அவனை பத்தியே தப்பா பேசுன. வேற ஒருத்தன இருந்தா கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ளிருப்பான். சரி, நாளைக்கு நம்ம எல்லாம் அவனை பார்த்து சாரி கேட்கறோம். என்ன அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. பாப்பலாம், லவ் பண்றியாமே? அப்பா, நான் யார் லவ் பண்றேன்னு நான் கேட்க போறது இல்லை. என் பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், உண்மைதான். ஆனா கல்யாண ஆசை வந்து என் பையன் லவ் பண்றான்னு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொறுப்பா இருக்க வேணாமா? அந்த பொண்ணோட அப்பன் கேட்பான், பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. என்ன சொல்லுவா? அப்பா ஏராளமா சம்பாரிச்சு வச்சிருக்கான், வேலை வேலைக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு பையன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லுவா முடியும்? அப்ப எனக்காக வேணாயா, உன் காதலியோட அப்பன் கேட்கிற கேள்விக்கு பொறுப்பா பதில் சொல்றதுக்காவது நீ பொறுப்பா இருக்க வேணாமா? பொறுப்பா ஒழுங்கா யார் டியூட்டி எக்ஸிக்யூட் பண்றானோ அவன் தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். வேலைக்காரங்கிட்ட இருந்து யார் ஒழுங்கா வேலை வாங்குறானோ அதன் தான் நிஜமான முதலாளி. நம்ம கம்பெனியில் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்னு உனக்கு தெரியுமா? நம்ம ஃபேக்ட்ரியில் என்ன வாங்குகிறோம், என்ன விற்கிறோம், எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, யாருக்கு என்ன சம்பளம் கொடுத்துட்ருக்குறோம், வரவு என்ன, செலவு என்ன, வாட் இஸ் தி பேங்க் பேலன்ஸ், எவ்வளவு டேக்ஸ் கட்டுறோம், எவ்வளவு டேக்ஸ் கட்டலை, இது எப்போவாவது தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்கிறியா? இல்லை, ஏதாவது கேட்டால் காலையில் ஒரு கார், மத்தியானம் ஒரு கார், சாயங்காலம் ஒரு கார்னு ஸ்டைலாக ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டுருப்பேன். தம்பி, நேற்று நீ எனக்கு
தரையில் பிறந்த. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நல்ல ஒருத்தன் அவனுக்கு தங்க தாம்பாளத்தில் பிறக்க போகிறான். அவனுக்காவது நீ பொறுப்பாக இருக்க வேணாமாப்பா. என்னை பார்த்தா அவனுக்கு பரிதாபமா தெரியலையா? காலங்காத்தால எழுந்துச்சு இந்த வயசுல ஒரு பிரீஃப் கேஸ் எடுத்துக்கிட்டு ஐம் ரன்னிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் லைக் எ டாக் டு டூ பிஸ்னஸ் யாருக்காக இப்போ இதெல்லாம் பண்ணுறேன் நான்? எப்போவாவது யோசனை பண்ணி பார்த்துருக்கியா அப்பா தலையில் எவ்வளவு சுமையை தாங்குறாரு? ஒரு மோரல் சப்போர்ட்டுக்காவது அப்பா பக்கத்தில் போய் நிற்கலாம், அந்த சுமையை பகிர்ந்துக்கலான்னு யோசனை பண்ணியிருக்கிறியா? இல்லையே, நான் செஞ்சப்பா. இருக்கட்டும்பா, பரவாயில்ல. இப்போ இந்த லவ் பண்ணி கூட உனக்கு பொறுப்பு வரலன்னா ஆல் த பெஸ்ட் யூ, காட் பிளஸ் மீ. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சின்ன பையனுக்கு சொன்ன மாதிரி அப்பா கிளாஸ் எடுத்துக்கிட்டு டீச்சிங் எல்லாம் பண்ணியிருக்காருன்னு நினைக்காத. முடிஞ்சா புரிஞ்சுக்கோ, இல்லைன்னா ஜஸ்ட் ஃபர்கெட் இட். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ, ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். பொறுப்பாக ஒழுங்காக யார் டியூட்டி எக்ஸிக்யூட் பண்ணுறானோ அவன் தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். மசாலா டீ என்னடா கிளாஸ் நீனு ஒரே வேறமா இருக்கிய? கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு சாப்பிட்டு பாருங்க, சும்மா குப்புன்னு இருக்கும். வீக்கில் ஒரே கராமரா நடக்க, முடிய வெட்டு குட்டி சத்தான வேலைக்கு வச்சிருக்கான் மாதிரி களவாடிப்பேன். என்னத்தை காப்பாத்துறது, எதுக்கு காப்பாத்துறது? ஒரு விதவைக்கு மறுவாழ் கொடுக்கலான்னு கல்யாணம் முடிக்க போனா ஒரு ஊரே சேர்ந்து அறுவாறு வெட்ட வர்றாங்க. ஏன்டா, நம்ம ஊர்ல நல்லது செஞ்சாலே வெட்டத்தான் வருவாங்க. ஆனா மேடையை போட்டுக்கிட்டு விதவைகளுக்கு எல்லாம் மறுவாழ்வு கொடுங்கள், அரசாங்கம் துணை இருக்கும் ஆயி புயம்பாங்க, ஆனா கடைசியா குழப்பம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி துணிஞ்சு செயல இறங்கிருக்கிறியா, விடுறாங்களா பத்தியா? இதை பத்தி கவலைப்படாத, அண்ணே சிங்க இருக்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா நான் பாத்துக்கிறேன். அப்படியே உங்க ரெண்டு பேரையும் கிள்ளி மாதிரி சேர்த்து வைக்கிறேன். பாப்பா கொஞ்சம் இந்த பக்கம் இல்ல, இங்க இருக்கட்டும். அதானே பல பஞ்சாயத்தை பாத்துருக்கான் என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்கான்னு தெரியும். விதவைக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கேன், அது தப்பு. மறுவாழ்வு கொடுக்கறது நல்ல விஷயம் தான், அது எங்களுக்கும் தெரியும். ஆனா இவ எப்படி விதவையானாங்கிறது தெரியுமா உனக்கு? அந்த பண்ணிருவாங்க. எத்தனை மீட்டர் பா முடிச்சா? யாரு போயிருக்கே? நீ நான் ஏழாவது, நாலாவது. உனக்கு தலையான தம்பி, நான் தப்பு பண்ணிட்டேன். இப்படிப்பட்ட அயோக்கிய பிள்ளை கண்டிப்பா சரியான தண்டனை கொடுக்கணும். இப்ப நான் அவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஏண்டா பேச்சு கொடுத்தே அவங்க ரெண்டு பேரும் தப்பிக்க விட்டேடா. உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டா. ஏண்டா பெத்த புள்ள கிட்ட எப்படி பேசணும்னு கூடவா உனக்கு தெரியாது? ஓன்னு கத்திட்டா அவனுக்கு புரிஞ்சிருமா? முதல்ல என்னோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா ப்ளீஸ். அடே, நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன்டா. உன்ன மாதிரி உன் பையனும் கஷ்டப்படணுமா? அன்னைக்கு உன் அப்ப நான் ஏழையாக இருந்தப்பா நீ கஷ்டப்பட்ட, இன்னைக்கு அவன் அப்ப நீ கோடீஸ்வரன்டா, கோடீஸ்வரன். அவன் ஏன் கஷ்டப்படணும்? அது இல்லைப்பா, நான் என்ன சொல்ல வரேன், அவனை போய் சுமக்கலை சுமக்கலைன்னு கத்துறேன். 23 வயசுல நீ என்னடா சுமந்துட்ட? ஒன்று புரிஞ்சுக்கோ, நீயே தூக்கி அவன் தலையில் வச்சின்னா அதான் சுமை, அவனா தூக்கிட்டான்னா அதுக்கு பேர் தான்டா வாழ்க்கை, லைஃப், எல்லாம் எஃப்டிடா. புரிஞ்சுதா? புரியல? ஐயோ ஐயோ, இறங்கி தொலைச்சிரும்டா. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் தானா சுமையை தூக்கிக்குவேன். பொறுமையா இருப்பா.
பிசினஸ்ல நிறைய டென்ஷன் இப்பா, அதனால தான் கத்துட்டேன். சாரிப்பா. என்ன பாணி, பிசினஸ் என்ன ஆயிரம் ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் மூட்டை உள்ளவங்க மேலேயும் பிள்ளைங்க மேலேயும் காட்டுறவன் மனுஷனே இல்லை. அதெல்லாம் மனசில் வைக்காதப்பா. இப்போ படு, இப்போ குட் நைட்டுப்பா. பார்த்து பார்த்து ஏன் ஆடுற? இதுவே எனக்கு போதும். டடா டடா. அப்போ பார்த்துப்பா. தேங்க்யூ. ஒன்றும் பரவாயில்ல. அப்புறம் காலையில் டென்ஷனில் கற்றுட்டேன்ப்பா. கோச்சிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. வாங்க. குட் பாய், குட் பாய். தாத்தாவோட ரொம்ப ஓவராச்சு. சார், என்ன கூப்பிட்டு போன பேசிட்டு? ஹலோ. அடா பாவிங்களா, ஃபுல் மப்பில் ஃபோன் எது ரிமோட் இருந்தியா பேசுறத பாரு. பரமசிவம், நான் தான் பேசுகிறேன். காலையில் 10 மணிக்கு ஆக்ஷனுக்கு போகணும்ல, கொஞ்சம் அர்லியாக அனுப்பிவிடுறீங்களா? ஒரு 6 மணிக்கு வந்துடுறீங்களா ப்ளீஸ்? என்னங்க என்ன என்ன தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? டைம் என்னாச்சுமா? 10 மணி ஆகுது. அந்த பரமசி வாங்க. போகாம எமர் தூங்கிட்டா இருப்பாங்க. நாம ஒரு நாள் போட்ட விட்டோம்னா வேற ஒருத்தன் வந்து நுழைஞ்சிடுவாயா? இந்த பிசினஸ் அந்த மாதிரி. வேற எவனாச்சும் வந்துட்டான் வச்சுட்டோம், நாம மார்க்கெட்லயே இல்ல, அவ்வளவுதான். 7 crores செகண்ட் டைம். என்ன ஆகுமோ? 8 crores ஃபர்ஸ்ட் டைம். 9 crores. 10 crores ஃபர்ஸ்ட் டைம். 10 crores செகண்ட் டைம். நீங்க ஆக்ஷன் எப்பவுமே நம்ம கம்பெனி தான் நம்பர் ஒன் டாடி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுறேன். பாத்தீங்களா என் புள்ள? என்ன சார், இவ்வளவு திறமையான பையனை வச்சுட்டு நீங்க ஏன் சார் கஷ்டப்படுறீங்க? இப்படி ஒரு பையனை பத்ததுக்கு நீங்க கொடுத்து வச்சுக்கோங்க சார். எல்லாரும் வாயடிச்சு போயிட்டோம், உங்க பையனை நினைச்சு பெருமைப்படுங்க சார். I'm proud of you, my son. I'm very proud. என்ன இப்படி பண்ணிட்டேன், ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷமா? I am on the top of the world. Top of the world, I say. I'm very happy. ஜீவா, உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சாப்பிட. நேற்று நீ அந்த ஆக்ஷன்ல சக்சஸ்ஃபுல்லா பிட் பண்ணலன்னா, இத்தனை வருஷமா நான் சேமிச்சு வச்ச இந்த மரியாதை எல்லாம் ரொம்ப வேஸ்டா போயிருக்கு. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல டா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனிமே உங்க மொத்த பிசினஸையும் நான் பாத்துக்கிறேன். ஓகேயா? நீ பேசுறது பாக்க கேக்கு எனக்கு. அப்பா அப்பா, நான் நினைச்சது கூட அதான்யா. நீ பொறுப்பா என் பிசினஸுக்கு வரணும்னு நீ வந்துட்ட, ரொம்ப சந்தோஷம். நாளைல இருந்து எனக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு வேலை வெட்டி இல்லாம இருக்க முடியாது இல்லையா? நாளைல இருந்து நான் ஒரு வேலை பண்ண போறேன். என்னப்பா? அப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு வரவு என்ன தெரியுமா? அப்ப நினைச்சத புள்ள நிறைவேற்றணும். இந்த பிரசாதம் புள்ள நினைக்கிறத அப்ப நிறைவேற்றணும். நான் நினைச்சது நீ நிறைவேற்றிட்ட, நீ நினைக்கிறது நான் நிறைவேற்றணும் இல்லையா? அதான் என்னோட பொறுப்புப்பா. அது வேற ஒண்ணும் இல்ல, நீ ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆகாத. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அழகான ஆளா, பொறுப்புள்ள ஒரு மனுஷனா உன்னை மாத்தின அந்த பொண்ணு யாருப்பா? என்ன மாமா இது?
என்ன தாத்தா உன் பேரன் பொண்ணுகிட்ட கேவல மாடி வாங்கிட்டு இருக்கான்? ஆமாடா பழக கையால வாங்குறான், நீ இடது கையில வாங்கிக்க. ஓகேடா போல்ட் அடி ஹிட். சீக்கிரம் வெளியே வா. என்னடா இங்க வா, ஏன் சீக்கிரம் வா. என்ன சொல்லு அக்கா? அக்கா டிவியை பாரு, இத காட்ட தான் உன்னை கூப்பிட்டேன். பாவண்டி அந்த பையன் எவ்வளவு அழகா இருக்கான், அவனை போய் அடிச்சிட்டியே. நங்கோ
சார் பால் சாப்பிட்டு தலையில நில்லுங்க சார். டச்சி எடுத்துட்டு போறாங்க சார். மேடம் நீங்க பால் குடிக்க மாட்டீங்க. அதை விடமா, நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? இது சாப்பாடு மேட்டர் இல்ல கண்ணு. அது எங்க ஊர்ல எல்லாம் உன் வயசு பசங்கள வெஜிடேரியனை பாக்குறது ரொம்ப கஷ்டம். நீ எப்படி கண்ணு? பொறாம நேத்துல இருந்து இதே இடத்துல நிக்கிற, இன்னும் பஸ் வரல. லேடி பீஸ் நீ மூடிடுவா. வணக்கம் சார். என்ன கேஸ் சார்? திருட்டு கேஸா? ஏய் சிகரெட் குடுறா. ஆளே ஒரு மார்க்கமா இருக்கான்ல. ஒண்ணுதான் இருக்கு, பரவாயில்ல வாங்கிக்கலாம்டா குடுறா. ஏன் சார், என்ன சார் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுங்களை கிண்டல் பண்ணானா சார்? ஆளப்பாரு தங்கச்சியா என்னடா? தங்கச்சியா அறிவு என்ன மச்சான? யாரையுமே நம்ப முடியல மச்சான். நல்ல பையனா தான் இருக்கிறான். ஏன் சார் கஞ்சா கஞ்சா கடத்தினானா சார்? கடத்திருப்பான் சார். கலவாணி பையன் மூஞ்சப்ப ஏதாவது வச்சிருக்கியா? கடத்திருப்பான்னு நினைக்கிறேன். மூஞ்சியில டொக்கு விழுந்துருக்கு. ஏன் சார் என்னதான் சார் கேஸ்? ஐயா கேட்கறாங்கல்ல என்ன தப்பு பண்ணு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே பஸ் ஸ்டாண்ட்ல இப்படிதான் தம் அடிச்சுட்டு இருந்தேன் பாத்தியா? சொல்லி இருந்தா தெரியும் சார். பொது இடத்துல சிகரெட்டு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சார். வர்றேன் சார். அண்ணன் வரேனே. வரமாமா சார். வரேன் சார். வரேன் சார். என்னங்கடா நீங்க ஒத்துக்கிட்டோம். இங்க ஆளை காணோம், இங்குதான நின்னுட்டு இருந்தா? ராஜகுமாரி அஞ்சலி தேவி பீரியட்ல இந்த அலம்பல் ஓகே, இப்ப அவசியமா அதான் விட்டு தனியா நடு ரோட்ல உட்காந்துருக்கீங்களே, யாராவது கார் ஏத்தி கசிக்கிட்ட என்ன பண்ணுவீங்க? டேய் அது மனோகர சிவாஜியை பார்த்தது, அது கிட்ட போய் வாங்க வீட்டுக்கு போலாம். நீங்க எல்லாம் போங்கப்பா, நான் போய் சிகர பாத்துட்டு வர்றேன். பெட்சே தனியாள போய் என்ன பண்ண போற? தனியாளாத? பத்து விரல் இருக்கு பாத்துக்கிறேன். போலீஸ்ல மாட்டினா பின்னிடுவாங்க. போலீஸ்காரரையும் நான் கூட்டிட்டே போயிடுவேன். ஹலோ ஜீவா, நான் பிரியா பேசுறேன். ஹே பிரியா, என்ன திடீர்னு? சும்மாதான். என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பாடு டேஸ்ட் எப்படி? இல்ல முருங்கக்காய் சாம்பார், கோஸ்ட் பொரியல், சிக்கன் ஃப்ரை எல்லாம் எப்படி? உனக்கு எப்படி தெரியும் எங்க வீட்டு மெனு? பின்ன சமையல் பண்ண ஆளுக்கு தெரியாத மெனு? என்னது நீ சமையல் பண்ணியா? அப்ப எங்க அம்மா? இன்னைக்கு என் மாமியாருக்கு ஃபுல் ரெஸ்ட். எப்படி டேஸ்டா சமையல் பண்றதுன்னு கிளாஸ் வேற எடுத்திருக்க. நீ கிளாஸ் எடுத்தியா? பாத்து பாத்து உன் மருமக திமிர பாத்து எங்க அம்மா மனசு மாறிட்டு போறாங்க. உன்னை வீட்டு விட்டு வெளியே தடுத்து போறாங்க. என்ன தவிர உன்னை வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு
என் மாமியார் தலையில ஸ்ட்ராங்கா ஐஸ் வச்சிருக்கேன். பாத்துமா, ஜலதோஷம் பிடிச்சு போதே எங்க அம்மாவுக்கு. நானும் இங்கதான் ஆண்டி தலையில ஐஸ் வைக்க அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அட பாவீங்களா, ரெண்டு பேருமே என் வீட்டுல தான் உட்காந்துட்டு இருக்கீங்களா? குடுறா, நீ அங்க விடுற சொல்லு, இங்க விழுவுதுரா. ஐயோ தாத்தா, வெளிப்படியா சொன்னா புரியலையே. முடிஞ்சிரும். அட, இந்த மாதிரி பொண்ணுங்களை எந்த பணக்கார பையன் கூட சுற்றி வயிற்று ஒப்பிக்கிட்டு அப்புறம் ஆத்தாப்பணம் தெரியாமல் எங்கேயா போய் வயிற்று கழுவி விட்டு எந்த இழிச்சாயனாவே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிடுவாங்க. இதெல்லாம் நாட்டில் சகஜமாயிருப்பான். எவன் கூட எவன் போன நமக்கு நாம குறைக்கிற வேலையை பார்ப்போம் தான். பச்சை பூடவை கட்டி மேலே பார்க்கும் தான். அப்பா பார்த்து போறமா, கீழே விழுந்துட போறேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல வச்ச சீப்ப பாத்தீங்களா? ஓன் டேபிள்ல வச்ச சீப்பு எனக்கு எப்படி தெரியும்? வர வர பிரியாவுக்கு எது எது எங்கெங்க இருக்குங்கிற ஞாபகமே எல்லாம் போகுது. ஏமா பிரியா, உனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன் மனசு புண்படும்படியா அப்பா அப்பா வச்சு நடந்திருக்கேனா? இல்ல நீங்க ஏதாச்சும் கேட்டு அத வாங்கி தராம இல்லன்னு சொல்லிருக்கனா சொல்லுங்க. என்னப்பா திடீர்னு இப்படி கேக்குற? ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நீதான் எனக்கு பிள்ளையா பிறக்கணும்னு எப்பவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன, எனக்கு ஒரே ஒரு குறைதான், உன் பொண்டாட்டி மட்டும் உசுரோட இருந்திருந்தானா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என் பிள்ளைக்கு அந்த கொடுப்பினை இல்லையே, அதுதான்ப்பா என் மனசுக்கு குறையா இருக்கு. ஏமா பிரியா, உனக்கு ஏதாச்சும் குறை வச்சிருக்கனா? இல்லப்பா. இல்ல உங்க அம்மா இல்லங்கிறது? அதான் நீங்க இருக்கீங்களே அது போதும். அது இல்லடா, நீ ஏதாச்சும் ஆசைப்பட்டு நான் அத இதுவரைக்கும் அப்படி எதுவும் இல்லப்பா. ஏண்டா உனக்கு ஒண்ணே இல்ல டாடி? என் மனசுக்குள்ளாரே ஒரு ஆசை இருக்கு, நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டத நான் நிறைவேற்றி வச்சேன். ஏன் ஆசைய நீங்க எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றி வைக்கணும். கண்டிப்பா டாடி, நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லுமா? இல்லப்பா நீங்க முதல்ல சொல்லுங்க, நான் அப்புறமா சொல்றேன். அப்பாவுக்கு வெளிய முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நீ ஒன்னு பண்ணு, சாயந்தரம் 5:30 மணிக்கெல்லாம் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல இருந்து வந்துரு, அப்ப சொல்றேன். ஏ மாடி, இந்த ஜெயில் பக்கமே போக கூடாதுப்பா. ஏன்? வெளிய இருக்க நல்லவன் பூரா உள்ள இருக்கா? அப்படியா? நான் என்ன சொல்றேன், வேற எங்க தாண்டா போறது? கோயிலுக்கு போல மச்சான். கோயிலே நமக்கு வேணாமாப்பா, கோயில் இருக்க சாமியெல்லாம் உள்ளே இருக்கான், நமக்கு கோயிலும் வேணாம் ஜெயிலும் வேணாம், தியேட்டர் போதுமாப்பா. காடி புலாரஹி ஹே, சீட்டி பஜாரஹி ஹே, சல்னா ஹி ஜிந்தகி ஹே,
चलती ही जा रही है। अये इन्ना पाट पाड़ रहा है, सुत्त तमिल ले पाड़ रहा है, ये खाई रहा है। காக்க காக்க கண்ணியம்மா உன்ன பாக்க பாக்க புண்ணியம்மா அக்கட சோடு காக்க காக்க கண்ணியம்மா உன்ன பாக்க பாக்க புண்ணியம்மா நோக்க நோக்க பொன்னியம்மா உனக்கு காத்த போறேன் தண்ணியம்மா நீ பேச வேண்டாம் நம்ம காதல எங்க அப்பா கிட்ட நான் சொன்னாதான் நல்லா இருக்கும்.
எப்படி இவ்வளவு நம்பிக்கையா இருக்க? ஏன்னா நான் ஆசைப்பட்டது எதுவுமே எங்க அப்பா இல்லைன்னு சொன்னதில்ல. நான் உன்னதான் காதலிக்கிறேன்னு எங்க அப்பா கிட்ட சொன்னா அடுத்த நிமிஷமே தாம்பள தட்டோட உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாரு. அப்ப சொல்லிட வேண்டியதானே? ஏய், நீ அலையறத பார்த்தா எல்லா ஆசையும் மொத்தமா மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்க போல இருக்கு. பின்ன இருக்காதா? வீட்டுக்கு போன உடனே எங்க அப்பா கிட்ட நம்ம லவ் சொல்லிடுவேன். கரெக்டா 6 மணிக்கு போன் பண்ணு. பண்றியா? கண்டிப்பா. கடிகாரம் முள் சுத்துதோ இல்லையோ, என்னோட ஹார்ட் இப்பவே வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும், காதல சுகமான விஷயம் ஹார்ட் துடிக்கிறது தானே. ஆமா, உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்க அம்மாவோட சொந்தக்காரங்க எல்லாம் லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வா வா, வாமா உட்காரு. என்ன ஐயர, தட்ட மாத்திக்கலாமா? வேஷம் மாத்திக்கலாம். ஐயே, இதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன் அங்கிள். எனக்கு இவளுக்கும் கல்யாணம், இடையில அதுக்கு ஒரு மீடியம். நிகழும் கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி வர்ற திங்கக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபத்தில் உனக்கும் எனக்கும் பெரியவர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமண நிச்சயதார்த்தம். போட்டுருங்க. ஷூர். நீ 5:30 வா, அப்பாவோட சந்தோஷம் என்னன்னு சொல்றேன். இதுதான் அப்பாவோட சந்தோஷம். உனக்கும் சந்தோஷம் தானே? ஆமா, காலையில நீ கூட ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னிய. என்னப்பா அது? இல்லப்பா, எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். பேசவே மாட்டேன்றான். நீ தப்பா நினைச்சுக்காதமா. என்னடா என் மாமா பெட்ரூம் வரைக்கும் வந்து போன் எடுத்துட்டானுன்னு. இதை பாரு, நான் ரொம்ப டீசென்டான. ஓகே, ரொம்ப நேரமா ரிங் அடிச்சுக்கிட்டே இருந்தது. நீ என்னன்னா ஒரு பக்கம் தலையை திருப்பி வச்சுக்கிட்டு நம்ம கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா கனவு கண்டு இருந்திருப்பேன். அது டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுல்ல, அதாங்க இந்த போனை நான் எடுத்தேன். பாரு, வந்தது கூட ராங் கால். கவலைப்படாத, இனிமே உனக்கு போனே வராது. நீ கனவை கண்டினியூ பண்ணு கண்ணு. தம்பி, என்ன பாட்டி இது? என் காதெல்லாம் போய் விழுந்துகிட்டே. உன்னை என் பேத்தி கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டதை விட என் பேத்திக்கு உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் தான் அதிக ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ என்னாச்சு பாட்டி? என்னைக்கு பிரியாவோட அம்மா மருமகளா எங்க வீட்டுக்கு வந்தாலும் அன்னையிலிருந்து
ரெண்டு குடும்பத்துக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு பிரியாவோட தாய் மாமனுக்கு கல்யாணம் பேசி நிச்சயம் முடிஞ்சு போச்சு. அவங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் ஒரு அனாதைய மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நாலு பேரோட செருப்பு மட்டுமே கிடந்த எங்க வீட்டு வாசல்ல இன்னைக்கு 40 பேரோட மொத்த சந்தோஷமும் கிடக்குது. தயவு செஞ்சு அதை கெடுத்துறாதப்பா. நீங்க காதலிச்சது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிற நிம்மதி கொலையறதுக்கு உங்க காதல் ஒரு காரணமா இருந்துட கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ காதலிச்ச பிரியாவை உன் கூட அனுப்புறதுக்கு இப்ப கூட நான் தயாரா இருக்கேன். ஆனா இங்க தூங்கிட்டு இருக்கிற அந்த 40 பேரோட சந்தோஷத்தை உங்க காதலால திருப்பி கொடுக்க முடியுமா? ஒரு காதல் இல்லைன்னா இன்னொரு காதல் வேற எங்கேயாவது கிடைக்கும். ஆனா பிரிஞ்ச குடும்பம் ஒன்னு சேர்றப்ப கிடைக்கிற சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காதுப்பா. உனக்கு உங்க ரெண்டு பேரோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நீ நினைச்சேனா தாராளமா இப்பவே என் பேத்திய கூட்டிட்டு போயிடுப்பா. ஹலோ, ஐம் ஜீவா. நேற்று நிச்சயதார்த்தாச்சு பிரியா. அவ என்னோட காதலி. ஏன் நான் மட்டும் அவளை லவ் பண்ணல, அவளை என்னை உயிருக்குயிரா லவ் பண்றா. உங்ககிட்ட பேச வந்ததுக்கு காரணமே உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இல்லை. சின்னதா மனசுக்குள்ள ஒரு ஆசை, ஒரு காதல்ல மூணு பேரோட சந்தோஷமும் இருக்கு கஷ்டமும் இருக்கு. பிரியா என்ன லவ் பண்ணிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளுக்கும் சந்தோஷம் இருக்காது, மேரேஜ் பண்ணிக்க உங்களுக்கும் நிம்மதி இருக்காது. நான் விரும்புகிற பொண்ணுக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் நடந்துச்சுன்னா எனக்கும் சந்தோஷம் இருக்காது. உங்களுக்கு நடக்க போற இந்த கல்யாணத்தினால நம்ம மூணு பேருக்குமே நிம்மதி போயிடும். கட்டிக்கிட்டு அடறதுக்கு பேர் கல்யாணம் இல்லை, காலம் பூரா ஹாப்பியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுவே லவ்வர்ஸ் நாங்க ஒன்னு சேர்ந்தா உங்களுக்கு ஒன்றும் பெரிய வருத்தம் இருக்காது. நாங்க ஒன்னா சேர்ந்தோம்னா காதல் ஜெயிச்சதுன்ற சந்தோஷம் எங்களுக்கு இருக்கும். எங்களை சேர்த்து வச்ச சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தான் சார் முடிவு பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். ஐஸ் கியூப் ப்ளீஸ். இவ்வளோ நேரம் நீங்க பேசுனீங்களே, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. தம்பி, நாங்கள்லாம் லண்டனில், காலையில் ஒன்று, மதியானத்துக்கு ஒன்று, சாயங்காலத்துக்கு ஒன்று, பொண்ணுங்களே வேலை வேலைக்கு ஒன்று மாற்றிக்கிட்டே இருப்போம். நீங்க காதல் தானே பண்ணீங்க, அப்படி ஏதாவது இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா அவ என் அக்கா பொண்ணு. இன்விடேஷன் அனுப்பிச்சு வைக்கிறேன் சார். நீங்க தான் சார் எங்கள் கல்யாணத்துக்கு சீஃப் கெஸ்ட், மறக்காம வந்துருங்க சார். ஊர்ல எவ்வளோ பேர் காதலங்கிற பேரில் பொண்ணுங்களை ஏமாத்தி கெடுத்துட்டு ஊரை விட்டே ஓடி போறானுங்க. அவங்களுக்கெல்லாம் தோண போறேன் நீங்க. காதல் தொட்டுக்க தொடச்சுக்க இல்லைன்னு உசுரா நினைச்ச என் வாழ்க்கையில மண்ணடி போட்டுட்டீங்களே சாமி. உனக்கு கல்யாணம் ஆகலன்றதுக்காக என் காதலை பிரிச்சுட்டியா சாமி? ஓ சன்னிதானத்துல தான் நான் நெத்தியில போட்டு வச்சு சத்தியம் பண்ணான். இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரையுமே ஏமாத்திட்டாலே. காசு பணம் இருந்த என்ன பண்ண, என் காதல் போச்சு, உன் மேல இருந்த நம்பிக்கையும் போச்சு. என்னடி சொல்ல போற, எல்லா பொண்ணுங்களும் சொல்றதான் நீ சொல்ல போற? எங்க அப்பா சொன்னா தட்ட முடியல ஓட்ட முடியல. உடம்ப அணு அணுவோ ரசிக்கிறவனுக்கு தானடி காதலும் காதலையும் மரியாதை கொடுக்குறீங்க. உன் விரல் நிழல கூட தொடாத எனக்கு உன் மாதிரி பொண்ணுங்க கிட்ட மரியாதை கிடையாது, மரியாதை கிடையாது.
எப்படி இன்னொருத்தங்கிட்ட மோதிரத்தை போட்டுக்கிட்டு என்கிட்ட காதலியா உன்னால நடிக்க முடியுது? காதலியா தான் உண்மையா இருக்க முடியல, அவனுக்காவது உண்மையான பொண்டாட்டியா ரெடி போடி. உன்னை பிரிஞ்சு என்னால உயிர் வாழ முடியாது ஜீவா. வலி வலி காதலே வலி கதறுதே நான்கு வீழ் ஆறுதல் எங்கே கிடைக்கும்? தெருவரையில் காதலை சிதைத்தால் யார் மீது குற்றம் சுமத்துவதோ? உடலுக்குள்ளே இதயத்தை வைத்து இதயத்துக்குள் காதலை புதைத்தால் உலகத்திற்கு உண்மை தெரியாதா? பிரிவியனும் நோயினையும் கொடுத்தது ஏன் என்று கேளுங்களே. நானும் என்ன சொன்னால் தீரும்?
என்னம்மா கோயிலுக்கு? தரிசனம் கிடைச்சிருக்கணுமே. சாமி 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 சாமி. என்னம்மா புதுசா கோயில் கட்டிருக்காங்களா பீச்சில்? மணல் ஒட்டிக்கிட்டு இருந்தது, அதுதான் தட்டுனேன். டென்ஷன் ஆயிட்டியா? டென்ஷனாக தான் இருக்கும். என்னப்பா ராபா அடிச்சுட்டே நெஞ்செல்லாம் எரிய போதுரா செல்லாம்? இதேமே எரியுது தாத்தா. உனக்கு என்னப்பா ஆச்சு? என்னால் உயிரே வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்த பிரியாவுக்கு இன்னைக்கு வேற ஒருத்தனோட நிச்சயதார்த்தமா தாத்தா? என்னப்பா சொல்ற? காதலே வராம இருந்த எனக்கு காதலை கத்து கொடுத்ததும் அவதான், காதலிச்சு ஏமாத்தினதும் அவதான். வலிக்குது தாத்தா, மனசு பூரா வலிக்குது. பிரியா ஒன்ன விட்டு போக மாட்டாப்பா. இல்ல தாத்தா, அவ கிடைக்கலன்னு சொல்ற ஒரு வார்த்தையால சொந்த பந்தத்தெல்லாம் விட்டு செத்து போக மனசு துணியுது. இதான் காதலா தாத்தா? அழாதே, உன காத்த வாங்க எல்லாரும். காதல்னு ஆரம்பிச்ச பிறகு எந்த இதயத்துலதான் காய் இல்லாம போகும்? என்ன போய் ஏமாத்திட்டே பிரியா? பாரு பாரு, இது உங்க பாட்டியோட தாலி. தெய்வ தாலிடா, தெய்வ தாலி. எந்த பிரியா இந்த வீட்டுக்குள்ள வந்து எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சாலோ அவளேதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. வருவாடா, யார் விட்டா? இந்த கண்ட ஒத்திக்கோ ஒத்திக்கோ, கும்பிடு. இது தாத்தாவோட ஆசை. ஆசை என்ன நடக்கும்? நடந்தே தீரும்டா. தாத்தா எவ்வளவு நேரம் தூங்குங்க, எழுந்துருங்க. தாத்தா 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 தாத்தா, அப்பா என்னடா? அம்மா என்னாச்சு? யாராவது வாங்கல என்னன்னு பாருங்கப்பா. மாமா மாமா நான் ஆசைப்பட்டதும் நடக்கல, நீ ஆசைப்பட்டதும் நடக்கல. அந்த புண்ணியாத்மா ஆசைப்பட்டது நடந்தே ஆகணும்டா. நான் உன் மேல வச்சிருந்த பாசத்தை விட தாத்தா உன் மேல அளவுக்கு மீறி பாசம் வச்சிருந்த. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா அவர் எந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சிருந்தாரோ அந்த பிரியாவை நீ நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கணும். பிரியாவை நீ நிச்சயமா கல்யாணம் பண்ணியே ஆகணும்டா. என்னம்மா வெகேஷன் இன்னும் முடியல, அதுக்குள்ளேயே கிளம்பிட்டிய? இல்ல மாமா, ஜீவா என் மனசுல மட்டும்தான் இருக்காரு, ஆனா அந்த பிரியா உங்க எல்லார் மனசுலயும் இருக்கா. இது தெரிஞ்ச அன்னைக்கே நான் இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். அப்படி எல்லாம் நினைக்காதம்மா. ஒவ்வொரு வருஷமும் வெக்கேஷன்ல நீ இங்க வரும்போது இந்த வீடு எவ்வளவு கலகலப்பா இருக்கும் தெரியுமா? நீ அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் எல்லா வெக்கேஷன் டைம்லயும் இங்க வரணும், நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். ஓகே, மருமகளா இல்ல மகளா.
சரியா? ஓகேயா? ஆல் தி பெஸ்ட் டு யூ. ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு வா. சரி. ஹேப்பி ஜர்னி. வரேன். போயிட்டு வாமா. அழகான பொட்டாட்டிய கல்யாணம் பண்ணா போதுமா? ஏண்டா சுப்ராஜ், கோயம்புத்தூர்ல இருந்து என் மாமனார் வந்து கோயம்பேட்டில் காத்துக்கிட்டு இருக்காராம்டா. அஞ்சு நிமிஷத்துக்குள்ள வரலனா திருப்பி போயிடுவாராம்டா. உன் வண்டியை கொஞ்சம் கூட போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வண்டியை நான் கேட்டேன். ஆமாடா. என்கிட்டயே நான் கேட்டேன். ஆடா ஓ வண்டியை தான் கொடு. என் வண்டியை நான் கேட்டேன். உனக்கு இல்லாத வண்டியாடா, உனக்கு இல்லாத வண்டி. இந்த வண்டி எதுக்குறேன் நான்? கோழித்திடுறேன். நீ எதுக்குறேன் வண்டி? அப்படியே கோழித்திடுறேன். இந்த கொழிச்சு கோழித்திடுறேன். நீ வந்து என்ன வந்து கேட்காமா? கொழித்திடுறேன். இந்த வண்டி வேணா? நீ வேணாச்சோ? நான் என்னடா கேட்டேன்? வண்டியை தானடா கேட்டேன். அதுக்கு வண்டியை கொடுத்த பொரியடா அறிவு கேட்டவனே. இப்படி பாசம் வச்சிருப்பான் நான் நினைக்கவே இல்லைடா. உங்க குடும்பம் பாசத்தினால தானடா பல கோடி போச்சு. நீயும் இப்படி இருக்கியடா. அமைதியாடுறா, அமைதியாடுறா. அண்ணே ஒரு நிமிஷம். ஏன்டா போகும்போதே அபசகனமா கூப்பிடுற? இல்லைண்ணா, நீ பாட்டுக்கு வேகமா போனீங்கன்னா அதுல பிரேக் இல்ல. நீ பாடி தண்ணி லாரியில போய் மோதி பின் டயர் உன் தலையில ஏறி மூளையெல்லாம் செதற என் வண்டிக்கு எந்த விதமான அடிபடாம பூ மாறி கிடக்க நான் அதை போய் எடுத்து உன் பாடியெல்லாம் சேர்த்து கட்டிக்கிட்டு அப்படியே போய் போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு அப்படியே கலாப்பட சுடுகாட்டுல எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு சின்ன ரசி கொடுப்பாங்களே அதை வாங்கிக்கிட்டு நான் அலையணுமா? கரும முடிச்ச கவதி போல. நான் என்னடா கேட்டேன்? வண்டி தானே கேட்டேன். பால் லாரி, தண்ணி லாரி, மண்ட செதறி, மூளை செதறி, போஸ்ட்மார்டம், கண்ணமாப்பேட்டையில எரிச்ச ரசீது வரையும் போயிட்டியடா. அப்படி ஒரு வண்டியில போறதுக்கு நான் என்ன மானம் கட்டவனடா? ஈன பிறவி பயல. ஓ வண்டியில போறதுக்கு வண்டி வேணுமா வேண்டாமா? டிக்கெட் கிடைக்கல அது சொல்லு. என்ன எதுவும் சொல்லக்கூடாது. இங்க ரூம் எல்லாம் புக் பண்ணியாச்சுப்பா. பிளீஸ் நீங்க எல்லாம் வந்துருங்க. என்ன ஓகே? அது புடவை எல்லாம் இங்க காஞ்சிபுரத்துலயே சொல்லியாச்சு. இங்க எல்லாம் ஐ வில் கால் யூ பேக்மா. பிளீஸ் அங்கிள், இந்த இன்விடேஷன் ப்ரூஃப் வந்திருக்கு, அதை நீங்க கொஞ்சம் பாத்துட்டீங்கன்னா. என்ன அங்கிள் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சு? என்ன கல்யாண டென்ஷனா? அது இல்லப்பா, அடுத்த வாரம் பிரைம் மினிஸ்டர் இங்க வர்றாரு. அஞ்சு டெரரிஸ் சிட்டிக்குள்ளார வந்துட்டதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இன்னும் யாருக்கும் பத்திரிக்கை கூட வைக்கல. இந்த நேரத்துல எனக்கு இந்த டென்ஷன் வேற. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. டோன்ட் வெரி அங்கிள், கல்யாணத்தை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. இதை பாருங்க, நீங்க யாராருக்கு பத்திரிக்கை வைக்கணுங்கிற லிஸ்ட் கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு கல்யாண மண்டபத்துல வந்து இவருதான் மாப்பிள்ள, இவருதான் மாப்பிள்ளன்னு வரவங்களுக்கு எல்லாம் என்ன அறிமுகப்படுத்தி வைக்கிறத விட மாப்பிள்ளையே போய் நேர்ல பத்திரிக்கை கொடுத்தா நாளைக்கு கல்யாண மண்டபமே களைகட்டும்ல. ஐயோ, இதை பாருங்க, நான் வந்த வேலையே மறந்துட்டேன். இந்தாங்க இன்விடேஷன் ப்ரூஃப் பாருங்க. பத்திரிக்கை நல்லா இருக்கா? முகூர்த்த நாளைக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு மட்டும் நீங்க வந்தா போதும். அதுக்கு மாதிரி கவர்மெண்ட் வேலையெல்லாம் நீங்க பாருங்க, கல்யாண வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னையா இந்த நேரத்துல போன்? ஏற்கனவே எனக்கு மனசு சரியில்லை. ஆடிட்டர் கிட்ட பேசி என்ன பண்ணணும் பண்ணிக்கங்க. தயவு பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். போன் வச்சிருங்க, நான் ஆபீஸ்க்கு வரல ரெண்டு நாள். தட்ஸ் ஆல் ப்ளீஸ். ஆண்டி, ரெண்டு பேருக்கும் நிறைய சாப்பாடு போடுங்க. சாப்பிட்டுட்டு மேல பெட்ரூம்ல போய் குப்புறப்படுத்து ஏசிய போட்டு நல்லா தூங்க சொல்லுங்க. ஏன்னா இவர் காதலிச்ச எங்க அக்காவை இன்னொருத்தன் தள்ளிட்டு போக போறானே, அத பத்தி எல்லாம் இவருக்கு கவலை கிடையாது. நீங்க சாப்பாடு போடுங்க ஆண்டி. எங்க அக்கா முகத்துல சிரிப்பை மட்டும்தான் நான் பாத்திருக்கேன். அழ வச்சிடாதீங்க. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தாலும் சரி, மாமனு ஒருத்தன் எங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, அது உங்க புள்ள ஜீவாவா மட்டும்தான் இருக்கணும். என்ன அங்கிள் இந்த நேரத்துல?
பதட்டப்படாத. பெரிய உருவம் ஏன் ஏறி வந்திருக்கேன். கொஞ்சம் மூச்சு வாங்குது அவ்வளோதான். அது ஒன்றும் இல்லைம்மா. உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு உன் மாமனோடன்னு கேள்விப்பட்டேன். அதனால் நீயும் கொஞ்சம் டென்ஷனில் இருப்ப. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே முகூர்த்தத்துக்கு உனக்கு நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். ஆனால் உன் மாமனோட இல்லை, நீ ஆசைப்பட்ட என் பையன் ஜீவாவோட. புரியுதா? ஊரெல்லாம் ஓடி ஓடி எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டேன். என் வீட்டுக்கு வரும் மகாலட்சுமிக்கு நான் ஏனியாவது ஏறி வந்து பத்திரிக்கை வைக்கல என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனாலதான் திருட்டுத்தனமா மேல ஏறி வந்துட்டேன். இது என் மகனோட கல்யாண பத்திரிக்கை. நீ இதுக்கு வரணும். இருந்தாலியா இல்ல மகாலட்சுமியா மருமகளா வரணும். ஓகே, நீ ஒன்றும் கவலைப்படாதே. I will take care of all the things. God bless you. என்ன அங்கிள், அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அதே மூர்த்தத்தில் அதே மண்டபத்தில் நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், அதே மண்டபத்தில் அவங்க இன்வைட் பண்ண விருந்தாளிகள் முன்னால் இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். ஆனால் மாப்பிள்ள விக்ரம் இல்லை, நம்ம ஜீவா. இந்த கல்யாணத்துக்காக எங்கள் சொத்தியை எழுந்தாலும் பரவாயில்ல. எவ்வளோ வேணால் செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். என் பிள்ளையோட சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம். எஸ், அவன்தான் முக்கியம். அங்கிள், முகூர்த்த டேட் வேறு பக்கத்துலேயே இருக்கு. வேணா பிரியாவை நம்ம கடத்திடலாமா? நிச்சயமா. ஆனால் அவளை கடத்தினதுக்கு அப்புறம் பிரியாவையும் ஜீவாவையும் எந்த ஹோட்டலையும் வைக்க முடியாது. ஹோட்டல் மட்டும் இல்லை, எந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் மறைமுகமான எந்த இடத்துலையும் அவங்கள வைக்கக்கூடாது. என்ன, பிரியாவோட அப்பா ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லையும் அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அந்த இடத்த ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவா. ஸோ எல்லா வசதிகளும் இருக்கிற ரெண்டு கேரவானில் ஜீவாவையும் பிரியாவையும் வைக்கணும். முகூர்த்த நேரம் நெருங்குற வரைக்கும் சிட்டிலேயே அவங்க சுற்றிக்கிட்டு இருக்கணும். நீங்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க. ஆனால் ஒன் கண்டிஷன், எந்த சிச்சுவேஷன்லையும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த பிளான் வேறு யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகே ஓகே. சரி அங்கிள், பிரியாவை எப்படி கடத்த போறோம்? என்னமோ பிஎம் கடத்துற மாதிரி பிளான் பண்றீங்களே அங்கிள். இதெல்லாம் சிம்பிள் மேட்டர். என் மாமனுக்கு சுத்தமா சாமினாலே பிடிக்காது. ஆனா எங்க அக்கா எல்லா ஃப்ரைடேவுக்கும் கோயிலுக்கு போவாங்க. எங்க அக்கா கிளம்புனா சந்தேகப்பட்டு என் மாமனும் பாடி கார்டு மாதிரி பின்னாடியே போவான். அவனை சுட்டு போட்டாலும் அவன் கோயிலுக்குள்ள போக மாட்டான். நான் தான் எங்க அக்கா கூட உள்ள போனும். அப்புறம் வெயிட் அண்ட் சி. எனக்கும் கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கு வைக்கிறேன் அந்த கோயில் அர்ச்சனை. போடா போடா. அக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ முருகனை பார்க்க போறது இதான் கடைசி தடவை. ஏன்னா நாங்க இன்னைக்கு உன்னை கடத்த போறோமே. என்ன மாப்பிள, உங்களை நம்பிதானே என் பொண்ணு உங்க கூட அனுப்பிச்சேன். நீங்களும் கோயிலுக்குள்ள போயிருந்தா யாராச்சும் கடத்திருப்பாங்களா? இல்லனால எனக்கு டென்ஷன். இது வேறயா? என்ன
என்னது ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்களா? பாக்கி இருக்கிற மூணு பேரு இதோ பாருங்க, அவங்கள உடனே பிடிச்சாகணும். 1 hour அவங்கள பிடிச்சாகணும். எல்லா செக் போஸ்ட்லையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, யாரோட பேர் சொன்னாலும் ஒரு வண்டி கூட செக் பண்ணாமல் போகக்கூடாது. புரிஞ்சதா சொல்கிறது? நான் 1/2 hour வந்துடுறேன். ஓகே, ஓவர். ரொம்ப உணர்ச்சி வசப்படாது கண்ணா. எங்கள் அக்கா பொண்ணு அந்த பையன் எந்த வண்டியில் கடத்திட்டு போகிறாங்கிற விஷயத்த இன்னும் நீ 1/2 hour சொல்லன்னா போட்ட ரூமை கண்டி பண்ணி தீபாவளி பொங்கல்னு விடிய விடிய கொண்டாட வேண்டியதுதான். ஆக்கில் எனக்கு சனின்னு என் வாயாலே நான் காட்டி கொடுத்துரும் போல இருந்தேன். அதுக்கு தாண்டா அந்த ஏரியாவை மட்டும் இன்னும் விட்டு வச்சிருக்கேன். இந்த வண்டி நம்பர் பாரு, இல்லை அதுக்கு முன்னாடி போற வண்டி சொல்றா. அண்ணா ரைட்ல கட் பண்ணி ஒயின் ஷாப்ல கட்டிங் கொடுத்தா எல்லா உண்மையும் உளறிடுவேன். எல்லா வேலை முன்னால போற கேரவன்ல இருந்த ஜீவாவையும் பிரியாவையும் வில்ல கிட்ட இருந்து எப்படியும் காப்பாத்திட்டேன். என் பொண்ணோட முகூர்த்த நாள் இன்னைக்கு, நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. நான் போய் அச்சத போட்டுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஆனா நீங்க கேர்ஃபுல்லா தரோவா எல்லா வண்டிகளையும் செக் பண்ணும். ஓகே சார், ஒரு நிமிஷம். என்னப்பா? ஒன்றும் இல்லை சார், மாப்பிள்ளையே நேரில் வந்து பத்திரிகை கொடுத்து கல்யாணத்துக்கு வர சொன்னாரு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கல்யாணத்துக்கு வர முடியாது போல இருக்கு. தயவுசெய்து மாப்பிள்ளைகிட்ட சொல்லிடுங்க சார், வீட்டுக்கு ஒரு நாள் விருந்து கழிச்சிக்கிறேன். பாப்பாக்கிட்டே மறந்துடாமல் சொல்லிடுங்க சார். சரி சரி, நான் சொல்லிடுறேன். என்ன எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? ஓ, எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணும். ஒரு வண்டி விடக்கூடாது. நான் இப்போ வந்துடுறேன். என்னம்மா பயந்துட்டியா? நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் தான். நீங்கெல்லாம் கேரவனில் கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணுறீங்க, நான் கிராமத்தான். அப்போ உள்ள சைக்கிளில் கடத்திட்டு போய் என் பொண்டாட்டிக்கு கோயிலில் வச்சு தாலி கட்டினேன். சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வரோம். எனிவே, விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். அக்கா, உன் தம்பி யாருன்னு பாத்தியா? வணக்கம். சாதாரணமா கார் டிரைவ் பண்ணும்போது நாமே ரிவர்ஸ் கியர் போட்டு வண்டியை பின்னாடி எடுக்கிறதுக்கு தயங்குறோம். நாம பெத்த பசங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பார்த்தீங்களா சார்? வாழ்ந்து முடிச்ச நமக்குள்ளேயே இவ்வளவு வைராக்கியம் இருக்கும்போது வாழப்போற நம்ம பசங்களை பிரிக்க நினைக்கிறதுல எந்த விதத்துல நியாயம் இருக்கு? உலகத்திலேயே காதல் இல்லாம காக்கா குருவி கூட கிடையாது. சாகரத்துக்கு முன்னால காதலிக்காதவன், அட்லீஸ்ட் காதல்னா என்னன்னு தெரியாதவன் மனுஷனாகவே இருக்க முடியாது சார். 1000 பேர் காதல்ல 50 காதல் தோத்து போயிருக்கலாம். அதுக்காக காதலே வர வேண்டாம்னு சொல்றதுக்கு நாம யார் சார்? ஒரு முஸ்லிம் ஒரு ஹிந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி சுகமா வாழலையா? ஒரு கிறிஸ்டியன ஒரு ஹிந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி சுகமா வாழலையா? ஏன் மாத்தம் ஜாதின்னு வெறி பிடிச்ச அலையிற இந்த உலகத்துல காதலுக்காக ஜாதி மதத்தை தூக்கி எறிஞ்சு விட்டு புள்ள குட்டியோட சுகமா வாழ்ற கோடான கோடி காதல் மக்கள் இருக்காங்க சார். சார், நம்ம ரெண்டு பிள்ளைங்களுமே ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு உடனடியாவே நான் தாம்பூரத்தோட உங்க வீட்டுக்கு வரணும்னு துடிச்சேன் சார். அப்ப என் பையன் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? அப்பா, என் மனசுல என்னென்ன கோரிக்கை இருந்தாலும் நிறைவேற்றுறதுக்கு நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு அப்பா இருக்கார்.
அந்த பொண்ணு தன் காதலை தானாகவே தன் அப்பாவுக்கு தெரிய வைக்கணும். அவரோட அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தாம்பூல தட்டோட அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னான் சார். இடையில் அவங்க காதலை பற்றி நீங்கள் நம்பாமல் இருந்திருக்கலாம். உங்கள் பொண்ணோட கல்யாணத்தை வேறொருத்தரோட நீங்கள் நிச்சயம் பண்ணியிருக்கலாம். அந்த சூழ்நிலையில் உங்கள் பொண்ணை கடத்தணுன்ற ஐடியா என் பையனுக்கு கொடுத்தது நான் தான். அதுக்கு நீங்கள் மன்னிக்கணும், வேறு வழியே இல்லை. ஏதோ வார்த்தை கொடுத்துட்டோம், நிச்சயம் பண்ணிட்டோன்றதுக்காக ரெண்டு இளநை எங்களை உடைச்சி இடம் மாற்றிருக்கலாம் சார். ஏதோ ஒரு மூலையில் நீ கேட்டிருக்கிற காதல் தப்பாக இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு நச்சு பேப்பரில் நீ படிச்சிருக்கிற காதல் தப்பாக இருந்திருக்கலாம். அதுக்காக நம்ம பசங்க காதலே பண்ணக்கூடாதுன்னு தடை போடுறதுக்கு நீ யாரு, நான் யாரியா? நம்ம என்ன பீஷ்மரா ராமரா? சாதாரண மனுஷங்க சார். ரெண்டு குழந்தைங்களோட எதிர்காலம் சந்தோஷமாக அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறதுக்காக நாம சாதாரண மனுஷங்களாகவே இருந்துட்டு போலாம் சார். நான் நினைச்சா எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாவது பொண்ணு கொண்டு வந்து என் பையனுக்கு கல்யாணம் கட்டி வைக்க முடியும். ஆனா அவன் விரும்புற அவன் மனசுக்குள்ள இருக்கிற நீங்க பெத்த பிரியாவை அவனுக்கு கட்டி கொடுக்கணும்னா அதுக்கு உங்க அன்பான அங்கீகாரம் வேணும் சார். நமக்கு தேவையில்லாத இந்த மரியாதை எல்லாம் பக்கத்துல தள்ளி வச்சுட்டு அவங்கள அச்சத்தை போட்டு ஆசீர்வாதம் பண்றதுக்கு என்னோடு வாங்க பிளீஸ். வர்றதும் வராததும் உங்க இஷ்டம். சம்பந்தி வண்டி எடுங்க. சம்பந்தி ஆட்டோ இடிச்சு இல்லாம சவுண்ட் குடுக்கியா? வா ராஜா வா. வண்டி டிரைவரா? யாரு? சார் 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 சார், இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நான் கல்யாண மண்டபத்துக்கு போய் எத்தணும் சார். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார். இங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் சார். சார் பிளீஸ். அடப்பாவி, என் தங்கச்சிய கடத்திட்டு போறியா? சார் பிளீஸ் ராஜா, நாங்க மட்டும் பஸ்ல பொண்ணுங்களை கிண்டல் பண்ணா போலீஸ்ல பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுவ. இப்ப என் தங்கச்சிய காப்பாத்த வேணாமாப்பா? என்னப்பா பண்றது தங்கச்சிமா? I will save you. நான் இருக்கேன். வாங்க சார் வாங்க. நீங்க எங்க போய் எங்க சுத்தினாலும் பொண்ணை கூட்டிட்டு இங்கே தான் வருவீங்க உங்களுக்கு தெரியுமில்ல. அதுக்காக தானே நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது பிரதர். சூப்பர், கல்யாண பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். என்னது முகத்துக்கு நேரமாச்சு? கல்யாண பொண்ணு நீ ரெடியாக வேணாமா? வா வா வா. டேய் கையெடு. டென்ஷன் ஆயிட்டியா? எனக்கு கல்யாணம்னு கல்யாணம் எனக்கு இல்லை, எங்க அக்கா பொண்ணுக்கு. புரியல? புரியலையா? நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தாயா? எனக்கு உங்க எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி உணர்ச்சிகள் உணர்வுகள் எல்லாமே இருக்கு. எங்க அக்கா எங்க மாமாவை காதலிச்சப்ப காதல் என்னமோ பெரிய தேச குத்தம்னு நினைச்சு நாங்க எல்லாரும் உங்களை வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சோம்.
ஆனா இப்ப எனக்கு காதல் என்னன்னு தெரியாத வயசு. ஆனா இப்ப காதல்னா என்னன்னு தெரியும். அதனுடைய ஃபீலிங்ஸ் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். சமீபத்துல என் ஃப்ரெண்ட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணான், டேய் உங்க அக்கா பொண்ணு ஒரு பணக்கார பையன் கூட டெய்லி ஒரு ஒரு கார்ல சுத்திட்டு இருக்கான்னு. நானும் என்னடான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப எங்க மாமா போன் பண்ணி உடனே கிளம்பி வந்தாரு. வந்தேன், வந்தோடனே நிச்சயதார்த்தம், கல்யாணம்னு தடப்படலாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. சோ சாரி, என்னால எதுவும் பேச முடியல, எனக்கு அவர் மாமா இல்லையா. மெட்ராஸ்ல காதல்ங்கிறது காலையில ஆரம்பிச்சு சாயங்காலத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதுவும் கார் பங்களா இருக்கிறவனுக்கு கார்ல ஆரம்பிச்சு கார்லயே முடிஞ்சிடும். எங்க அந்த மாதிரி எங்க அக்கா பொண்ணு தன்னுடைய காதலை கார்லயே ஆரம்பிச்சு கார்லயே தொலைச்சிருவாங்கிற பயத்துல தான் நான் மெட்ராஸ்க்கே வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இங்க காதல் மட்டும் புனிதமா இல்ல, காதலிக்கிற காதலர்களும் புனிதமா இருக்காங்க. நான் காதலிக்கிற பொண்ணுக்கு நிச்சயத்தை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் கேரக்டரையே புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்கு போற எங்கிட்டயே வந்து என் காதலிய விட்டு கொடுங்கன்னு கேட்ட பாரு, அங்க புடிச்சதையா உன் எனக்கு. காதலியா இருந்தப்பவே உன் நிழல் கூட நான் தொட்டது கிடையாது. பரிசம் போட்டாவே பாதி போண்டாட்டின்னு சொல்லுவாங்க. நீ இன்னொருத்தனுக்கு மோதிரம் மாத்திக்கிட்டு மனசுல என்னை நினைச்சுக்கிட்டு என்னை பார்க்க எதுக்கடி வந்தன்னு கோயில்ல வச்சு உன்னை பலார் நிறைஞ்சான, அப்பதான் தெரிஞ்சது இவன் காதலோட ஆழம் என்னன்னு. என்னடா இதெல்லாம் அடிபட்டு இருக்க. வயசுல பெரியவனா இருந்தாலும் சின்ன புலத்தனமா நடந்துட்டா என்ன மன்னிச்சிருங்க. அக்காவோட காதலால நம்ம குடும்பம் பிரிஞ்சது மாமா. அக்கா பொண்ணோட காதலால பிரிஞ்ச குடும்பம் ஒன்னு சேர்ந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. விக்ரம், உங்க அக்காவோட கல்யாணம் பார்க்கலன்னு உங்களுக்கு வருத்தம் அவ்வளவுதானே? ஆமா சார். வருத்தமே வேண்டாம், அக்காவோட பொண்ணோட கல்யாணத்தை பார்க்க போறீங்க, ஆனந்தமா ஆசீர்வாதம் பண்ண போறீங்க. அன்னைக்கு பண்ண முடியாத விருந்த ரெண்டு மடங்கா இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டுறீங்க.